ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 11வது அத்தியாயம் விஸ்வரூபத்தில் 39வது ஸ்லோகம் படித்தோம். வாயுர்யமோ அக்னிர் வருண சசங்கா பிரஜாபதிஸ்தம் பரபிதாமகஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சகஸ்ரகிருத்வா புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபே சரணார்விந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். நீங்களே வாயு, நீங்களே யமன், நீங்களே அக்னி, நீங்களே வருணன், நீங்களே சந்திரன், முழு உயிர்வாளியான பிரம்மாவும் நீங்களே, அந்த பிதாமகனின் தந்தையும் நீங்களே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு 1000 முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அர்ஜுனர் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார். விஸ்வரூபம் தரிசனம் கண்ட உடனே அந்த விஸ்வரூபத்தில் 1000 கைகள், தலைகள், வாய்கள் எல்லாம் பார்த்தார். வயிறுகள், அந்த வாய்க்குள்ள எண்ணற்ற பேர், பீஷ்மர், துரோணர், கர்ணா, ஜெயத்ரதா, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த வாய்க்குள்ள போய் பொடி பொடி ஆகிறதெல்லாம் பார்த்தார். யாரு? அப்போ அர்ஜுனன் வந்து இதெல்லாம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார். பகவான் தான் அந்த பரம புருஷர், நீங்களே அந்த வாயு, அக்னி, நெருப்பு எல்லாமே பகவான் இருந்தா தோன்று, எல்லா தேவர்களும் பகவான் இருந்தா தோன்றாங்க. அதனால் நீங்கள் தான் அந்த வாயு, நீங்கள் தான் யமன், நீங்கள் தான் அக்னி, நீங்கள் தான் வருணன், நீங்கள் தான் சந்திரன், முதல் உயிர்வாளியான பிரம்மாவும் பகவானுடைய அம்சம்தான். பிரம்மா வந்து பகவானுடைய குண அவதாரம், சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை, ரஜோ குணத்துக்கு அதிபராக வந்து பிரம்மா இருக்கார். ஸோ இப்படி பிரம்மாட்டு இருந்தால் மற்ற தேவர்கள்லாம் வராங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் எல்லோருமே பகவானுடைய அம்சங்கள் தான். தேவர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்வாழிகளும், மனுஷங்க, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இந்த உலகத்தில் என்னென்ன உயிரினங்கள்லாம், என்னென்ன ஜீவராசிகள்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே பகவானுடைய அம்சம். மமே அம்சோ ஜீவலோகே, என்னுடைய அம்சம் இந்த ஜீவபூதா உயிர்வாழிகள், சனாதனா நித்தியமானவங்க. நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சம், நித்தியமானவங்க. மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி, மனம் உட்பட 6 புலங்களால் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். மனம் உட்பட 6 புலங்கள், மற்ற 5 புலங்கள் என்னென்னது? கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு புலன்கள், இப்படி 6, மனம் உட்பட 6 புலன்களால் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சம். அது போல தேவர்களும் வாயு, யமன், அக்னி, வருணன், இவங்க எல்லாருமே பகவானுடைய அம்சம். ஸோ பிதாமகர், பிரம்மாவுக்கு பிதாமகன் பேர், அவர் தான் இந்த உயிர்வாளிகளாம் சிருஷ்டிக்கக்கூடியவர். அந்த பிதாமகனுடைய தந்தை பிரா பிதாமகா, அந்த பிதாமகனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் பகவான். அதனால தான் இங்கே அர்ஜுனா வந்து பிரா பிதாமகான்னு சொன்னார் கிருஷ்ணா. உங்களுக்கு 1000 முறை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் உங்களை வணங்குகிறேன். ஸோ இப்படி அர்ஜுனா வந்து அந்த பிரம்மாண்டமான ரூபத்தில் விஸ்வரூபத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறார். பகவானுடைய அந்த தெய்வீகமான ரூபம், அவருடைய குணங்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பாடுறார். ஸோ கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா வந்து தேவாதி தேவன். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் அர்ஜுனன், ஆதி தேவன், நீங்கள் தான் அந்த ஆதி தேவன் சொன்னார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவை ஆதி தேவன் சொல்கிறார். ஸோ கிருஷ்ணா வந்து ஆதி தேவ், தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கார். கிருஷ்ணா வந்து தேவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கார், அவர் தான் ஆதி தேவர். அந்த கிருஷ்ணருடைய மகிமைகள், லீலைகளோட வைபவங்களுடைய தனித்தன்மைகள்லாம் வந்து ஆச்சாரியர்களால் வந்து உறுதி செய்யப்படும். ஆச்சாரியர்கள் தான் நம்ம கற்பிக்கிறாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பூமியில் வந்து கிருஷ்ணருடைய தனித்தன்மை. பொதுவாக நம்மளால் என்ன பண்ணுறோம், கிருஷ்ணாவும் நம்மள ஒருத்தர் தான், அதாவது எல்லா தேவதை போல தான், எந்த சாமி கும்பிட்டா என்ன, சுருள மாண்ட கும்பிட்டானே, முண்டக்காளிய முன்ன கும்பிட்டானே, கிருஷ்ணரை கும்பிட்டானே, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. பட் ஆனால் ஆச்சாரியர்கள் வந்து இல்லை, கிடையாது, நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய அம்சமாக இருந்தாலும், தேவர்கள்லாம் கிருஷ்ணருடைய அம்சமாக இருந்தாலும், ஒருபோதும் நம்ம பகவானுக்கு சமமாக முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் பகவான், அனந்த பகவானுக்கு அனந்தன்னா எல்லையற்றவர், எல்லையற்ற ரூபங்களையும் ஏற்றுன்றவர், உடையவர், எல்லையற்ற ரூபங்களை ஏற்றுக்கூடியவர். ஆ அச்சுதா, சுதா அப்படின்னா விழக்கூடியவர், அச்சுதானா தன்னிலை பிரளாதவர், அச்சுதா கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணருடைய தனித்தன்மை, அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள்லாம் வந்து பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கும். கிருஷ்ணாவும் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்றும் இல்லை. கிருஷ்ணாட்டிருந்து வந்தாலும் கிருஷ்ணா அவங்கள்ட்ட வேறுபட்டு தான் இருக்கார். எல்லா உன்னதமானவர் கிருஷ்ணா, புருஷோத்தமா, புருஷர்களே உத்தமர், முதல் தரமானவர். மற்ற எல்லாருமே அனுபவிப்பாளர்கள், நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவர். கிருஷ்ணா தான் அனுபவிப்பாளர், நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் கிருஷ்ணாவுக்கு நமக்கு.
இப்போ அந்த கிருஷ்ணருடைய மகிமைகள், அவருடைய லீலைகள், அவருடைய வைபவங்கள்லாம் வந்து இந்த பூமியில் நமக்காக ஆச்சாரியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரபுபாதர், ராமானுஜ ஆச்சாரியர், மாதுவாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி. ஸோ இன்றைக்கு காலையில் நம்ம நரத்தோமதாஸ் தாக்கூரை பற்றி பேசிட்டுருந்தோம். நரத்தோமதாஸ் தாக்கூரை வந்து எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செஞ்சார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான் ஈஸ் கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு வேற, கிருஷ்ணா வேற இல்லை. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றி தன்னுடைய சகாக்களோடு இங்கே தோன்றியிருந்தார். அதில் ஒருத்தர் தான் நரத்தோமதாஸ் தாக்கூர். ஸோ காலையில் வந்து நரத்தோமதாஸ் தாக்கூரோடைய மகிமைகள்லாம் படித்தோம். நேற்று வந்து நரத்தோமதாஸோடைய மறைவு தினம். ஸோ அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு வச்சுருந்தார், எந்த அளவுக்கு பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணார், எந்த அளவுக்கு வைராக்கியமான பக்தராக இருந்தார். ஆ, ஸோ நரத்தோமதாஸ் தாக்கூரை வந்து எவ்வளோ பணிவாக அடக்கமாக வந்து லோகநாத் கோசாமி அணுகி தீட்சை பெற்றுண்டாரு. குருவோடைய கருணை இல்லாமல், ஆச்சாரியனுடைய கருணை இல்லாமல், வைஷ்ணவனுடைய கருணை இல்லாமல் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக நரத்தோமதாஸ் தாக்கூர் கற்பித்தார் அவருடைய லீலைகள் மூலமாக. இது மாதிரி ரொம்ப பணிவு, பணிவு, அடக்கம், எளிமை, எளிமை, இப்படி தன்னுடைய தெய்வீகமான குணங்களால் அவர் ஜீவகோசாமியை கவர்ந்தார். ஜீவகோசாமிகிட்ட பாடம் கற்றுட்டு வேதங்கள்லாம் கற்றுக்க போனார். அது மூலமாக ஜீவகோசாமியுடைய கருணையை பெற்றார். யார்? நரத்தோமதாஸ் தாக்கூருடைய அந்த அருமையான பாடல், ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி, ஸ்ரீ ராதா மதன் கோபால் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. நரத்தோமதாஸ் அவருடைய அந்த பணிவு, அவருடைய எளிமை, அவர் அழகான பாடல்கள், ரொம்ப அழகான பாட்டு பாடுவார் நரத்தோமதாஸ் தாக்கூர். ஸோ அவருக்கு வந்து தாக்கூர் மகாஷயா அப்படின்னு ஒரு அற்புதமான டைட்டில், தலைப்பு கொடுத்தாரு ஜீவ கோஸ்வாமி. ஆனால் உண்மையில் வைஷ்ணவர் வந்து எப்பவுமே தன்னை வந்து கடைநிலையான ஆத்மாவாக தான் நினைப்பாங்க. நான் வந்து ஜீவாத்மாலே ரொம்ப கடைநிலையானவன், நான் வந்து ஜீவாத்மாலே ரொம்ப கடைநிலையானவன், நான் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மான் தான் ஒரு வைஷ்ணவர் நினைப்பார். எப்பவுமே தன்னை உயர்ந்த பக்தராக நினைக்க மாட்டார். ஸோ நரத்தோமதாஸ் தாக்கூரை வந்து எல்லா பக்தர்கள் முன்னாடியும், எல்லா வைஷ்ணவர் முன்னாடியும் ஜீவகோசாமி சொன்னார், இவர் பெரிய பக்தர், இவர் தாக்கூர் மகாஷயா, பக்தர்களே ரொம்ப சிறந்த பக்தராக இவர் திகழ்வார். ஸோ இப்போ தாக்கூர் மகாஷயான்னு ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு கொடுத்தாரு ஜீவகோசாமி. ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக, பவ்யமாக, அடக்கமாக ஜீவகோசாமியோட சேவையில் ஈடுபட்டார் நரத்தோமதாஸ் தாக்கூர். அதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்கிறதுக்காக நரத்தோமதாஸ் தாக்கூரை வெங்காலத்துக்கு அமிச்சாங்க ஜீவ கோஸ்வாமி. அவருடைய குரு மகாராஜ் லோகநாத் கோஸ்வாமியுடைய ஆசீர்வாதம் பெற்று, ஜீவ கோஸ்வாமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு, வைஷ்ணவருடைய கருணையெல்லாம் பெற்று நரத்தோமதாஸ் தாக்கூர் வங்காளம் வந்தார், கேத்தூரி கிராமம். ஸோ அவருடைய அவர் தோன்றிய ஊர் வந்து கேத்தூரி. ஸோ அந்த கேத்தூரி, கேத்தூரி கிராமத்தில் ரொம்ப கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஆ, ஸோ அந்த கேத்தூரி கிராமத்தில் வந்து நரத்தோமதாஸ் தாக்கூர் அவருடைய சகோதரர் சந்தோஷ் தத்தா, சந்தோஷ் தத்தா தான் அங்கே ராஜாவாக இருந்தார். ஸோ சந்தோஷ் தத்தாவுக்கு வந்து அவர் கேத்தூரி கிராமத்தில் போய் சந்தோஷ் தத்தாவுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்தவுடனே ராஜா, அவருடைய பிரஜைகள், அந்த கிராமத்தில் உள்ளவங்க, சுத்து வட்டாரத்தில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சு மிக உன்னதமான பக்தரானாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி. நரத்தோமதாஸ் அவருடைய கருணினால வங்காளத்தில் எண்ணற்ற பேர் வந்து மிக உன்னதமான பக்தர்களானாங்க. ஸோ அந்த டைமில் கேத்தூரியில் நரத்தோமதாஸ் தாக்கூரை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் சைதன்ய மகாப்புறம் ஒரு கனவுல தோன்றினார். நரத்தோமதாஸ் தாக்கூருடைய கனவுல வந்து சைதன்ய மகாப்புறம் தோன்றினார். நான் இங்கே வந்து இந்த கிராமத்தில் ஒருத்தர் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருப்பார், ஒரு பிராமணர் ஆக்சுவலி. அவர் பேர் வந்து விப்ரதாஸ். விப்ரதாஸுங்கிற வியாபாரி வீட்டில் ஒரு குடோன் இருக்கு, தானியங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு, ஒரு குடோன், தானிய குடோன். அங்கே வந்து நான் இருக்கேன், ரொம்ப வருஷங்களாக நான் அங்கே இருக்கேன். நான் வந்து உன்னுடைய வருகைக்காக தான் காத்திருந்த நரோத்தம். நீ நாளைக்கு வந்து என்ன அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி எல்லா ஜனங்களும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு நீ அந்த சேவையை நீ பண்ணணும் அப்படின்னு மகாபிரபு நரத்தோமதாஸ் கொடுத்தார். நரத்தோமதாஸுக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபிரபுவே தன் கனவுல வந்து தன்னுடைய விக்கிரகம் எங்கே இருக்குது, ரொம்ப அழகான விக்கிரகம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முழுக்க முழுக்க தங்கத்தால் பண்ணது, ஃபுல் ஆஃப் கோல்டு, முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்த இந்த அற்புதமான விக்கிரகம், கௌரங்கர் விக்கிரகம், கௌரங்கா உருக்கிய பொன்னிறத்தில் உள்ள அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய விக்கிரகம் வந்து
அவருடைய நித்தியமான மனைவி விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா தேவியுடைய விக்கிரகம் சைத்தன்ய மாப்பிள்ளை விக்கிரகம் அந்த கோடவுனில் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ சுலபமாக அந்த கோடவுனுக்குள்ள, கோடவுனை வந்து ரொம்ப நாளாக பூட்டியே வச்சுருக்காங்க. அந்த தானிய கிடங்கு வந்து ரொம்ப நாளாக பூட்டியே வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பாம்புகள்லாம் இருக்குது, பயங்கரமான கொடூரமான விஷ ஜந்துக்கள் பாம்புகள். எப்பவுமே நம்ம சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பாம்புகள் சீரக்கூடிய சத்தம். ஸோ அதனால விப்ரதாசை என்ன பண்ணுறது, குடோனுக்குள்ளே போகவே மாட்டார். ஏன்னா அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், நிறைய பாம்பாட்டி கூட்டு வந்தார், நிறைய சித்தர்களை, பாம்பு சித்தர்கள் எவ்வளோ பேர் கூட்டு வந்து பார்த்தார், அந்த பாம்புகளை விரட்ட முடியல, நூற்றுக்கணக்கான பாம்புகள். விப்ரதாசருடைய அந்த குடோனுக்கு அவரே போக மாட்டார், அவ்வளவு பாம்புகள், நூற்றுக்கணக்கான பாம்புகள், விஷ ஜந்துக்கள், கொடூரமான விஷங்கள் கக்கக்கூடியது. அந்த சத்தம் கேட்டாலே அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் நரத்தம் தாஸ் தாக்கூரா அந்த விப்ரதாசர் இருக்கக்கூடிய இடத்த விசாரிச்சுட்டு வந்தார் அந்த கிராமத்தில். அப்போ விப்ரதாசர் வந்து நரத்தம் தாஸ் தாக்கூர் வராருன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அன்போடு பக்தியோடு அவரை வரவேற்று, ஆனால் நரத்தம் தாஸ் ஒரு மிகச்சிறந்த பக்தர், தூய்மையான ஆச்சாரியர், எண்ணற்ற பேர் அவருடைய கருணையினால் ரொம்ப ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, பௌதிக பந்தத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க, ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்றவங்களா கூட மிக உன்னதமான பக்தராய் நாம ஜபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே. தென் நரத்தம் தாசர் சொன்னாங்க, உங்க கோடவுன் எங்க இருக்கு, நான் போகணும். அப்படிதான் சொன்னார், அங்கே போ, அங்கே எதுக்கு நீங்க போகணும், அங்கே போவேணா, நானே அங்கே போக மாட்டேன், அங்கே பயங்கரமான பாம்புகள்லாம் இருக்கு, பயங்கரமான விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு, கொடூரமான நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள்லாம் இருக்கு, நானே அந்த குடோனை பூட்டி போட்டு வருஷ கணக்காச்சு, நானே போகிறதில்ல, நீங்கள் போகாதீங்க, அங்கே போனால் பாம்பெல்லாம் கொத்தி நீங்கள் செத்து போயிடுவீங்க, நீங்கள் இறந்து போயிடுவீங்க, போகாதீங்க. இல்லை இல்லை, நான் அங்கே போகணும், நான் அந்த இடத்துக்கு போகணும், ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார் விப்ரதாஸ். வேணாம் வேணாம், போவானா, நீங்கள் பக்தர்கள்லாம் கதறி அழுறாங்க, ஐயோ என்னடா அது, நரத்தம் தாஸ் அவர் அங்கே போகணும்னு நினைக்கிறாரு, அது கொடூரமான பாம்புகள் இருக்கக்கூடிய இடமாச்சே. நரத்தம் சொல்கிறா, நீங்கள் சாவி கொடுங்க, நான் போய்க்கிறேன், நீங்கள் வரணும்னு இல்லை, உங்களுக்கு பயமாக இருந்தால் சாவி கொடுங்க, நான் போய்க்கிறேன்னு சாவி வாங்கிட்டு போய் அந்த கோடவுனை திறக்கிறேன். திறந்தால் நிறைய பாம்பு, பயங்கரமான சத்தம், உஸ் 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 உஸ்ன்னு அந்த பாம்பு சீரக்கூடிய சவுண்டு, பாம்பெல்லாம் படம் எடுத்து அப்படி சீருது. நரத்தம் தாஸ் உள்ளே போனோடனே அந்த பாம்புகள்லாம் நரத்தம் தாஸ் அவருடைய தேஜஸ் அவருடைய கருணையினால அப்படியே அந்த பாம்புகள்லாம் விலகி வெளியே ஓடிடுது. அந்த கோடவுன்லேருந்து சத்தம் இல்லாமல் எல்லா பாம்பு வெளியே ஓடி போச்சு. நரத்தம் தாஸ் தாக்கூர் அந்த கோடவுனில் என்ட்ர உள்ளே நுழைஞ்சோடனே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அந்த தானிய கிடங்குகளுக்கு மத்தியில் அழகான விக்கிரகம், கௌரங்கர், சைதன்ய மகாபிரபுவும் லக்ஷ்மி பிரியா, சாரி விஷ்ணு பிரியா, அப்படி சைதன்யமா அப்படி ஜம்ப் பண்ணி நரத்தம் கையில் வந்து உட்காந்துட்டுருவார். அழகான விக்கிரகம், ஃபுல் கோல்டு, ஃபுல்லாக தங்கத்தை, முழுக்கும் தங்கத்தாலான விக்கிரகம், கௌரங்க பொன்னிறமான விக்கிரகம். என்ன ரொம்ப அன்போடு அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து நரத்தம் தாக்கூர் பிரதிஷ்டை பண்ணார். என்னுடைய வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி அழகாக பூஜைகள்லாம் செய்து நிறைய பக்தர்கள் சைத்தன்யமா அப்படி தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணுறது நிறைய பேர். நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகாக கீர்த்தனம் பாடுறார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகாக கீர்த்தனம் பாடுவாங்க. அவர் கீர்த்தனம் கேட்டு எண்ணற்ற பக்தர்கள் தன்னே மறந்து போயிடுவாங்க, கை மறந்து அப்படியே சைதன்மா அப்படி ஸ்மரணத்தில் அப்படி கண்கள்லாம் கண்ணீர் ஓடும். நரத்தம் தாஸ் அவரை பாடுனா பாறை கூட உருகிடும், கரைஞ்சிடும் அவர் பாடுனா, அவ்வளோ அழகு, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி, கிருஷ்ண உணர்வு, முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வு நிறைந்த ஒரு தூய்மையான ஆச்சாரிய நரத்தம் தாஸ் தான். தென் இந்த விக்கிரங்களாக பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இது கூடவே இன்னும் 5-6 விக்கிரகங்கள் அந்த கேத்தூரி கிராமத்தில், இன்னும் 5-6 கிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள், இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும். பின்ன சைதன்ய மகாபிரபுடைய மறைவுக்கு அப்புறம் சைதன்ய மகாபிரபுடைய பர்த்டே, சைதன்ய மகாபிரபு தோன்றிய தினம், என்றைக்கு சைதன்ய மகாபிரபு தோன்றினாரு, கௌர பூர்ணிமா, பால்குனி பூர்ணிமா, பால்குனி பூர்ணிமா அன்னைக்கு சைதன்ய மகாபிரபு தோன்றினார். இப்போ சைதன்ய மகாபிரபுடைய அவதார தினம், அது இதுவரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு சிறப்பாக கொண்டாடினதே இல்லை. இப்போ நரத்தம் தாஸ் தாக்கூர் என்ன பிளான் பண்ணார்னா, சைதன்ய மகாபிரபுடைய முதல் மறைவு தினம், சாரி அவர் தோன்றிய தினம், சைதன்ய மகாபிரபு முதல் தோன்றிய தினமான அந்த கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல், சைதன்ய மகாபிரபு தோன்றிய தினத்தை வந்து ரொம்ப விமர்சனமாக கொண்டாடணும், எல்லா பக்தர்களையும் கேத்தூரிக்கு வர வச்சு அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து சைதன்ய மகாபிரபுடைய அந்த கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல், கௌர பூர்ணிமா பண்டிகையை வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும். ஏன்னா இதுவரைக்கும் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் இருந்தார், பக்தர்கள்லாம் அவரோட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க,
நரத்தம்தாசாக தோன்றிய சமயத்தில் தான் சைத்தன்ய மகாப்பிரபு லீலையை முடிச்சு திரும்ப கோலகுண்டம் போயிட்டார். அப்போ முதல் கௌர பூர்ணிமா பண்டிகை வந்து முதல் கௌர பூர்ணிமா பண்டிகை வந்து நரத்தம்தாஸ் தாக்கூரர் ரொம்ப அற்புதமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணார். அப்போ நிறைய பக்தர்கள் வரணும். அப்போது அவருடைய சகோதரனும் சீடருமான சந்தோஷ் தத்தாவை கூப்பிட்டார். அவர் தான் ராஜாவாக இருக்கார் அந்த கேத்திரி கிராமத்து. சந்தோஷ் தத்தாவை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாட போகிறனதும் குரு மகாராஜ் அவருடைய குரு என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கார். மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், அந்த தெருவெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல், எவ்வளோ பக்தர் வந்தால் தங்கிறதுக்கு விடுதிகள், சத்திரமெல்லாம் கட்டி நிறைய பிரசாதம் வர்றவங்களுக்கெல்லாம் கிச்சடி சாதம் தால் சப்ஜி ரசகுல்லா இது மாதிரி எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் விதவிதமான பிரசாதங்களை தயார் பண்ணி எவ்வளோ பேர் வந்தாலும் தங்கிறதுக்கு மிகப்பெரிய ஏற்பாடு செய்கிறாரு சந்தோஷத்தை. இந்த திருவிழாவை வந்து இவ்வளோ கிராண்டாக ரொம்ப பெருசாக கொண்டாடணும். அப்போது நரத்தம்தாஸ் தாக்கூரை வந்து சீனிவாச ஆச்சாரியை சந்திக்கிறதுக்காக வர்றார். சீனிவாச ஆச்சாரியா வந்து ஜாஜி கிராமில் இருக்கார். சீனிவாச ஆச்சாரியர் நரத்தம்தாஸ் தாக்கூரும் சககாலத்தில் உள்ள பக்தர்கள். காலையில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, புத்தக விநியோகம் பண்ணுறதுக்காக கோசாமிகளுக்கு மூணு பேரே அமிச்சாங்க, சீனிவாச ஆச்சாரியா நரத்தம்தாஸ் தாக்கூர் ஷியாமானந்த பண்டிட். அப்போ சீனிவாச ஆச்சாரியா என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சு, விருந்தாவனத்தில் இருந்தபோது நரத்தம்தாஸ் தாக்கூரும் ரெண்டு பேரும் இருந்தது. அப்புறம் அவங்க ஊரில் பிரச்சாரம் பண்ண போயிட்டாங்க. சீனிவாச ஆச்சாரியா வந்து ஒரிசா முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நரத்தம்தாஸ் தாக்கூர் வங்காளம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரிசா வங்காளம் இந்த இடங்கள்லாம் வந்து சீனிவாச ஆச்சாரியா அங்கங்கே வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க பல இடங்களில். ஒரிசா இன்னொரு பக்கம் வந்து ஷியாமானந்த பண்டிதர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ண பக்தியை வந்து இவங்க மூணு பேரும், ஷியாமானந்த பண்டிட், நரத்தம்தாஸ் தாக்கூர் அண்ட் சீனிவாச ஆச்சாரியா, இவங்க எங்கே போகிறாங்களோ யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எல்லா விதமான பாவகாரியத்தை விட்டு மிக உன்னதமான பக்தராய் நாமம் ஜெபிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே, மிக உன்னதமான பக்தராயிடுவாங்க. அப்போ சீனிவாசாச்சாரியுடைய சீடர் வந்து ராமச்சந்திர கவிராஜன்னு ஒரு பக்தர். ராமச்சந்திர கவிராஜரும் நம்ம சம்பிரதாயத்தில் மிக உன்னதமான ஒரு ஆச்சாரியர், மிக தூய்மையான பக்தர். சீனிவாசாச்சாரியருடைய சீடர்களில் ரெண்டு பேர் ரொம்ப பிரதானமானவங்க, கோவிந்த கவிராஜர் ராமச்சந்திர கவிராஜர். கோவிந்த கவிராஜரும் கவிராஜ் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுவாங்க. கோவிந்ததாசர் கோவிந்ததாஸ் கவிராஜர் ராமச்சந்திர கவிராஜ், கவிராஜ் அப்படின்னா வெரி வெரி வேர்ல்ட் ஸ்காலர் பைட்டிங், நல்ல கவிதை பாடல்கள்லாம் பாடக்கூடிய மிகச்சிறந்த பக்தர்கள். புதாரி பூதாரின்னு ஒரு கிராமம், பூதாரி கிராமம் தான் கோவிந்ததாசருடைய சொந்த ஊர். ரொம்ப அழகாக பாடுவார். பஜகுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணாரவிந்தோரே துல்லப மாணவ ஜனம சத்சங்கே தரகு எய்பவ சிந்தோரே. இந்த பாட்டும் கோவிந்ததாஸ் பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அது ஒரு சின்ன பாடலில் எண்ணற்ற தத்துவங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் கிருஷ்ண பக்தியினுடைய மகிமை பக்தருடைய குணங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார் கோவிந்ததாஸ். ஒரு பக்தர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பகவானை சரணாகதி பண்ணணும், இப்படி தங்களுடைய எளிமையான பாடல்கள் மூலமாக கோவிந்ததாசர் ராமச்சந்திர கவிராஜர் சீனிவாச ஆச்சாரியர் நரத்தம்தாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான தங்களுடைய அதாவது ஒரு சாதாரண பாமர ஜனங்கள் கூட, படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஜனங்கள் கூட இவங்க பாட்டை கேட்டால் பக்தராகிடுவாங்க. அவ்வளோ பக்தி அவ்வளோ அன்பு பகவான் மேலே அவங்களுக்கு. அப்போ பூதாரி கிராமத்தில் சீனிவாச ஆச்சாரியர் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் சீனிவாச ஆச்சாரியா நரத்தம்தாஸ் தாக்கூரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். நரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நரத்தம்தாஸ் தாக்கூர். அப்போ அவருடைய சீடர் ராமச்சந்திர கவிராஜரும் பக்கத்தில் இருக்கார். ராமச்சந்திர கவிராஜருக்கு என்னென்னா ரொம்ப நாளாக நரத்தம்தாஸ் தாக்கூரை பற்றி கேட்டிருக்கார். நரோத்தம் வந்து ரொம்ப உன்னதமான பக்தர், ரொம்ப தூய்மையானவர், தன் குரு மகாராஜுக்கு மிகவும் பிரியமானவர், ரொம்ப தெய்வீகமான குணம் உள்ளவர் அப்படின்னு நரத்தம்தாஸ் தாக்கூர் பற்றி கேட்டு 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 ரொம்ப ஆர்வம் அவருக்கு நரத்தம்தாஸ் தாக்கூரை பார்க்கணும்னு. யாருக்கு? ராமச்சந்திர கவிராஜ். இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், நான் எங்கே போய் அவரை பார்க்கறது அப்படின்னு தினம் தினம் ராமச்சந்திரர் வந்து ராமச்சந்திர கவிராஜர் நரத்தம்தாஸ் தாக்கூருடைய தர்சனத்துக்காக இயங்கிட்டு இருக்கார். அப்போ அவருடைய கனவுல மகாபிரபு வந்து சொன்னாங்க, ராமச்சந்திர கவிராஜ் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருக்காக இயங்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு அவர் வருவார், நாளைக்கு அவர் வருவார், நீ அவர் கூட இருந்து அவருக்கு சேவனம் பண்ணி அவருடைய சங்கத்திலே இருக்கணும் அப்படின்னு மகாபிரபு அவர் ஆசீர்வதிக்கிறார். யார? ராமச்சந்திர கவிராஜ்.
அடுத்த நாள் ராமச்சந்திர கவிராஜரும் சீனிவாசாச்சாரியரும் பேசிட்டு இருக்கும்போது சீனிவாசாச்சாரியர் சொல்றாரு, நரத்தம் தாஸ் தாக்கூர்ட்டிருந்து ஒரு தகவல் வரல, அவர் எங்க அவர் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, நம்மளாம் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது நான் அவரை மீட் பண்ணது, அவரை என்னைக்கு பார்க்க போறோம் எப்படி பார்க்கறதுன்னு அவர் பேசிட்டு இருக்கார். இப்போ திடீர்னு ஒரு பக்தர் வந்து சாஸ்திரமா விழுந்து நமஸ்கரிக்கிறார் சீனிவாசாச்சாரியா. சீனிவாசாச்சாரியர் பார்க்குற, நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க? என்னுடைய பேர் துர்காதாஸ், நான் வந்து வங்காளத்திலிருந்து வரேன், நரத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு செய்தி அமைச்சிருக்காரு, நாளைக்கு அவர் உங்களை சந்திக்க வருவாராம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அமைச்சாருன்னதும் ராமச்சந்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என்னுடைய கனவு நினைவாக போகுது, நாளைக்கு வந்து நரத்தம் தாஸ் அவர் இங்கே வரப்போகிறார், அவரை பார்க்க போகிறோம், அவர் தரிசனம் பண்ண போகிறோம், அவருடைய மகிமைகள்லாம் கேட்டு கேட்டு என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு காத்துட்டுருக்கார், ஏங்கின்னு இருக்கார். அதே மாதிரி அடுத்த நாள் பூதாரி கிராமத்துக்கு நரத்தம் தாஸ் அவர் வந்தார். சீனிவாச ஆச்சாரியும் நரத்தம் தாஸ் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அப்படியே ரொம்ப பணிவாக நரத்தம் தாஸ் அவர் பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து ஆர்த்திக்கிறார். உடனே அவரை எடுத்து கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரிய பிரபு ஸ்ரீனிவாஸ் ராமச்சந்திர சங்கமாக நரோத்தமதாஸ். தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரியா, ஏ ஆச்சாரியா ஸ்ரீனிவாசா, தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரிய பிரபு ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாச பிரபு ஆச்சாரியரே என் மேலே கருணை காமிங்க. தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரிய பிரபு ஸ்ரீனிவாஸ் ராமச்சந்திர சங்கமாக நரோத்தமதாஸ். ராமச்சந்திரனுடைய சங்கத்தை வேண்டின்னு இருக்கிற நரத்தம். உண்மையில் நரத்தமுக்கு நரத்தம் தாஸ் தாக்கூராவும் இவங்கெல்லாம் சககாலத்தில் வாழ்ந்த பக்தர்கள். சீனிவாச ஆச்சாரியர், ராமச்சந்திர கவிராஜ், அன்றையிலேருந்து ராமச்சந்திர கவிராஜ் வந்து நரத்தம் தாஸுக்கு ரொம்ப நெருக்கமாயிடுற, அன்றையிலேருந்து ராமச்சந்திராவதே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நெருக்கமாக அவருக்கு சேவை பண்ணிட்டுருக்கார் ராமச்சந்திர கவிராஜ். தென் ரொம்ப அழகாக நரத்தம் தாசாகுரா சொன்னாங்க, சீனிவாச ஆச்சாரியிட்ட நம்ம வந்து கௌரவ பூர்ணிமா பண்டிகை கொண்டாடணும், முதல் வருஷம் இப்போ சைதன்மா அப்படிய ஆவிர்வாவம் அவர் தோன்றிய தினத்தை வந்து இப்போ ரொம்ப கிராண்டாக ரொம்ப வெகு விமர்சனமாக இந்த பண்டிகை நம்ம கொண்டாடணும், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும். சீனிவாசாச்சாரியர் சொன்னார், வெரி குட், ரொம்ப நல்லது தான், தாராளமாக பண்ணலாமே. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லா பக்தர்களுக்கும் இன்விடேஷன் பத்திரிக்கை அனுப்பணும். அப்போது ரெண்டு பேரும் தங்க கையாலேயே உக்காந்து எழுதுகிறாங்க. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு, ஆஃப்செட் பிரிண்டிங்கு, கம்ப்யூட்டர் பிரிண்டிங்லாம் கிடையாது இல்லையா. இப்போ வந்து டக்குன்னு கம்ப்யூட்டரில் கொடுத்தா பிரிண்ட் பண்ணி பல பேப்பர் பிரிண்டிங் வந்துகிட்டே இருக்கு. அப்போது தங்களுடைய கையாலேயே எழுதணும். அப்போது ரொம்ப அழகாக சீனிவாச ஆச்சாரியர் தன்னுடைய கையிலே எழுதுறார், எல்லா பக்தர்களுக்கும் இன்விடேஷன் பத்திரிக்கை எழுதுறார், இந்த மாதிரி கேத்தூரி கிராமத்தில் நம்ம வந்து கௌரவ பூர்ணிமா பண்டிகை கொண்டாடுறோம், நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல. சில பக்தர்கள் மூத்த பக்தர்கள், சைதன்மாவுடைய காலத்தில் சமகாலத்தில் இருந்த பக்தர்கள், ஜானவா தேவி, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்தா போல ஒரு கடிதம். அப்புறம் சக பக்தர்கள், இந்த மாதிரி ஓரொரு பக்தர்கள், ஓரொரு ஆச்சாரியர்கள், ஓரொரு பக்தர்களுடைய நிலைக்கு தகுந்தா போல் அவங்களுடைய கருணையை வேண்டியும் அவங்களை அழைத்தும் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் இன்விடேஷன் பத்திரிக்கை அனுப்புகிறாங்க. யார்? சீனிவாச ஆச்சாரியும் நரத்தம் தாஸ் தாக்கூர் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அவங்க கையாலேயே லெட்டர் எழுதி எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. வங்காளத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், ஒரிசாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இப்படி எங்கெல்லாம் வந்து சைத்திரமா அப்படியே சாக்கள் பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ ஜானவா மாதா, ஜானவா தேவி வந்து நித்யானந்த் பிரபுடைய நித்தியமான மனைவி, ஈஸ்வரி ஜானவா தேவி. ஸோ ஜானவா மாதாவுக்கும் லெட்டர் கடிதம் போட்டிருந்தாங்க, பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் வந்து எப்படியா இந்த பண்டிகையை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், உங்களுடைய கருணை எங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நித்யானந்த பிரபுவும் சைத்தன்யமா அப்படியே மறைவுக்கு அப்புறம் ஜானவா மாதா தான் இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஆச்சாரியராக இருக்காங்க. அவங்க நித்யானந்த பிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நித்யானந்தருடைய சக்தியின் ஸ்வரூபம் ஜானவா மாதா. இப்போ ஜானவா மாதா சொன்னாங்க, தாராளமாக போகலாமே, எல்லா பக்தர்களையும் அழைச்சின்னு போகலாம், நாங்கள் எல்லோரும் வரோம், ரொம்ப அற்புதமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னு ஜானவா மாதா பதில் எழுப்புறாங்க. ரொம்ப சந்தோஷம் சீனிவாச ஆச்சாரியருக்கும் நரத்தம் தாஸ் தாக்கூரும். ஜானவா மாதா அவங்க பையன் வந்து பீர்சந்தர் பிரபு, அப்புறம் கங்கா தேவி, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், எண்ணற்ற பக்தர்கள் வங்காளத்திலிருந்து, ஒரிசாவிலிருந்து, பல பல இடங்கள்லேருந்து, நவதீபத்திலிருந்து பல பல இடங்கள்லேருந்து எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேர்றாங்க கேத்தூரிக்கு. எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் அவங்க தங்கிறதுக்கு இடம், அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்காரு சந்தோஷத்தை தான். ஸோ இப்படி ரொம்ப அற்புதமாக கேத்தூரியில் வந்து ரொம்ப வெகு விமர்சமாக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. சைதன்மா அப்படி ஆவிர்வாவம், சைதன்மா தோன்றிய கௌர பூர்ணிமா பண்டிகை.
அப்போ வந்து நரத்தம் தாஸ் தாக்கரை வந்து ரொம்ப பணிவம் வேண்டின்றார் ஸ்ரீனிவாச ஆச்சாரியிட்டு, இந்த விக்கிரகங்களை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும், இந்த ஆறு முக்கியமான விக்கிரகங்கள் கௌரங்கர், வல்லபகாந்தா, கிருஷ்ணா, ராதா ராதா மதன் மோகன், ராஜா பிரஜமோகன், ராதா காந்தா, இந்த மாதிரி ஒரு ஆறு விக்கிரகங்கள். இந்த ஆறு விக்கிரகங்களை வந்து ஸ்ரீனிவாசாச்சாரிய பிரதிஷ்டை பண்ணுறார் கேத்தூரியில். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான விக்கிரகங்கள். விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி, பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க. ஸோ இப்படி நரத்தம் தாஸ் தாக்கூர் கீர்த்தனா நடந்துட்டு இருக்கும்போது நரத்தம் தாஸ் தாக்கரை வந்து பாடுறார். நரத்தம் தாஸ் தாக்கரா வந்து சைத்தன்ய மகாபிரபுவால் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர், சிறப்பான ஆசீர்வாதம் பெற்றவர். ஒரு ஸ்பெஷல் கீர்த்தன் நரத்தம் தாஸ் தாக்கரை பாடுனா எப்பேற்பட்டவங்களும் அந்த கீர்த்தனத்துக்கு அடிமையாயிடுவாங்க. பஜன் துளி, பஜன் துளின்னு ஒரு அழகான கீர்த்தனம், புதுவிதமான கீர்த்தனம் நரத்தம் தாஸ் தாக்கரை பாடுவார். நரத்தம் தாஸ் தாக்கரை பாடின உடனே பக்தர்கள்லாம் தலைகால் குத்திட்டு ஆடுறாங்க, கீர்த்தனை பாடி ஆடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கீர்த்தனம் ரொம்ப அற்புதமாக நடக்குது, பக்தர்கள்லாம் மிருதங்கம் வாசிக்கிறாங்க, கர்த்தால் வாசிக்கிறாங்க, தரையில் துள்ளி குதிச்சு நடனம் ஆடுறாங்க. நரத்தம் தாஸ் தாக்கரா கீர்த்தனம் பாட 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 பக்தர்கள்லாம் தன்னையே மறந்து அப்படி கண்களில் கண்ணீர் மல்கர் துள்ளி குதிச்சு பாடி ஆடுறாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த பூமியில் லீலையெல்லாம் முடிச்சு மறைஞ்சு போயிருந்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த கீர்த்தனத்தில் தோன்றாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், வக்ரேஸ்வர் பண்டிதர், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, எல்லாரும் அந்த கீர்த்தனில் தோன்றுனாங்க. யாரெல்லாம் வந்து லீலையை முடிச்சு திரும்பவும் ஆத்மீய லோகத்தில் போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒரு தடவை கூடி இந்த கீர்த்தனத்தில், அப்படி ஒரு அற்புதமான கீர்த்தனம் நரத்தம் தாஸ் தாக்கரை பாடும்போது. அந்த கௌர பூர்ணிமா பண்டிகைக்கு முந்தின நாள் விடிய விடிய கீர்த்தனம் நடக்குது, இவங்க எல்லாம் வந்து கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், நரத்தம், ஸ்ரீவாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், ஸோ எல்லாரும் கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க. எல்லாரும் ஒருக்கா கூடி தரிசனம் பண்ணாங்க சைதன்ய மகாபிரபு. எல்லாரும் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய சவர்களுடைய தரிசனம்லாம் கிடச்சி கீர்த்தனம் பாடி 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 ரொம்ப நேரம், சாயந்தரம் ஆரம்பிச்சது விடிய காலையில் மங்களாரத்தி வரைக்கும் கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த அப்படியே ஒரு ஒருத்தராக மறைய ஆரம்பித்தாங்க. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர் எல்லாம் மறைந்து போனாங்க. அப்படியே கீர்த்தனம் வந்து ஏண்டா இந்த கீர்த்தனம் முடிஞ்சுதுங்கிற மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி, அற்புதமான கீர்த்தனம். அதுக்கப்புறம் ஜானவா மாதா தன்னுடைய கரங்களாலே பிரசாதம் குக் பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணுறாங்க. ஜானவா தேவி வந்து சாக்ஷாத் லக்ஷ்மி, நித்யானந்த பிரபுடைய நித்தியமான மனைவி ஜானவாஈஸ்வரி, ஜானவா தேவி. ஆனால் அவங்க பக்தர்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய கரங்களாலே பூரி, ஹல்வா, சாதம், தால், சப்ஜி, ஸ்வீட்டு எல்லாம் பலகாரம்லாம் பண்ணி தானே பரிமாறுறாங்க. ஜானவா தேவி, வீர்சந்தர் பிரபு, கங்கா தேவி, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கரங்களாலேயே பக்தர்களுக்கு பரிமாறுறாங்க. இதை விட என்ன வேணும், அன்பு பரிமாற்றம், அவ்வளோ சந்தோஷம் பக்தர்களுக்கெல்லாம். ஜானவா தேவி கையில் பிரசாதம் சாப்பிட்றது எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அவங்க முழு முதற் கடவுளுடைய நித்தியமான மனைவி, அவங்க நித்யானந்தருடைய நித்தியமான மனைவி ஜானவா தேவி. அப்படி ஒரு அருமையான சுவை பக்தர்கள்லாம் வந்து ஜானவா மாதா கையில் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப பேரானந்தம் அடைகிறாங்க. நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இஷ்டம் போல். எவ்வளோ பேர் யார் எவ்வளோ கேட்டாலும் ஜானவா மாதா பரிமாறிட்டே இருக்காங்க. பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நாங்கள் பரிமாறுறோம். இல்லை இல்லை, நான் தான் பரிமாறுவேன், நான் தான் வைஷ்ணவர்களுக்கு பரிமாறுவேன். வைஷ்ணவ சேவை, வைஷ்ணவருடைய சேவை எவ்வளோ முக்கியமானது, எந்த அளவுக்கு வைஷ்ணவர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், எந்த அளவுக்கு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு ஜானவ மாதாவே முன்னாடி இருந்து காங்க. எவ்வளோ வேண்டி கேட்டுட்டாலும் அவங்க உட்காந்து சாப்பிடல, எல்லா பக்தர்களுக்கும் சேவை பண்ணிவிட்டு, சேவை பண்ண பக்தர்களுக்கும் சேவை பண்ணிவிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், பந்தி போட்டால் டக்குன்னு போய் உட்காந்துருவோம் இல்லையா, ஃபஸ்ட்டாக போய் உட்காந்துருவோம். ஆனால் சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உட்காரவே மாட்டாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கடைசியாக நெருக்கமாக தான் சாப்பிடுவாங்க. அவங்க சேவை பண்ணக்கூடிய சேவகர், அந்த சேவை பண்ணக்கூடிய சேவகனுக்கும் சேவகனாக இருக்கணும்னு ஜானவா மாதா ஆசைப்பட்டாங்க. அவங்க யார், அவங்களுடைய பொசிஷன் என்ன, ஒரு ஆச்சாரியர், நித்யானந்தருடைய நித்தியமான மனைவி, எவ்வளவு தெய்வீகமானவங்க. ஆனால் அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்றைக்குமே பகவானுடைய சேவகனுடைய 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 ஆயிரம் முறை பெரிய சேவகனுடைய சேவகனாக.
ஜான மாதா உட்காந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டாங்க. என் பக்தர்களுக்கெல்லாம் வந்து சந்தனம் கொடுத்து, அவங்களுக்கு மாலையெல்லாம் அணிவித்து, அவங்கள பூஜை பண்ணி, அவங்கள வழிபட்டு எல்லாரும் அவங்கவுங்க திரும்ப வரும். அவங்களுக்கு யாருக்குமே திரும்ப போக மனசே இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான பண்டிகை. கேத்தூரியில் வந்து நரத்தம் தாசோடைய பிளேஸில், பர்த் பிளேஸில் கேத்தூரி இப்போது இந்த இடம்லாம் இருக்குது. இதெல்லாம் சும்மா கதையெல்லாம் இல்லை, ஏதோ சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, நேரம் போகாது. இன்றைக்கும் கேத்தூரியில் போனால், கேத்தூரியில் நரத்தம் தாஸ் தாக்கூர் லீலை பண்ண இடங்கள், அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம், பத்மா நதி, இதெல்லாம் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது இதெல்லாம். இதெல்லாம் உண்மை, சத்தியம், அனைத்தும் உண்மை. அப்படி ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த கேத்தூரி ஃபங்க்ஷன், கேத்தூரி ஃபெஸ்டிவல், கௌர பூர்ணிமா பண்டிகை வந்து, முதல் கௌர பூர்ணிமா பண்டிகை வந்து நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப கிராண்டாக, ரொம்ப அற்புதமாக, பெரிய திருவிழா, அந்த ஊரே திருவிழா கொண்டாடிச்சு. ஸோ இப்படி நாளுக்கு நாள் நரத்தம் தாஸ் தாக்கூருடைய மகிமை, அவருடைய கருணை, அவருடைய மகிமை, அவருடைய தயாலு குணம் எல்லா பக்கம் பரவின்னு இருக்கு. நரத்தம் தாஸ் தாக்கூர் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், எந்த ஒரு தகுதியும் பார்க்காம, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணநாமத்தை கொடுப்பார். நரத்தம் தாஸோட கருணையால் எல்லாரும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே நாம ஜபிச்சார். இப்போ ஒரு நாள் நரத்தம் தாஸ் தாக்கூரை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், சாண்டிங் பண்ணிட்டு ரெண்டு பசங்க, ரெண்டு சின்ன பசங்க, பிராமின் பாய், பிராமண பசங்க, குருகுலத்தில் படிக்கிறாங்க, குடுமையெல்லாம் வச்சுட்டு சின்ன பசங்க, 4-5 வயசு தான் இருக்கும். ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகிறேன், ஒருத்தர் வந்து ஒரு பஃபலோ, பஃபலோன்னு என்னது, எரும மாடு, எறும்புக்குட்டி, ரெண்டு பேர் பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. ஒருத்தர் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துன்னு போகிறான், ஒருத்தர் வந்து பஃபலோ எறும மாடு பிடிச்சிட்டுன்னு போகிறான். அவங்க வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்த பசங்க, குருகுலத்தில் படிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து ஹரிராமா, இன்னொருத்தர் பேர் ராமகிருஷ்ணா, ஹரிராமா ராமகிருஷ்ணா. அந்த ரெண்டு பேர் வந்து சிவானந்த ஆச்சாரியாங்கிறவருடைய ஒரு பிராமணருடைய பசங்க. சிவானந்த ஆச்சாரியா வந்து ஒரு மிகச்சிறிய பிராமண, மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவர், பெரிய பண்டிட், ஸ்காலர். அந்த பிராமணர்கள் வந்து நிறைய குருக்குள் நடத்தி, அதில் நிறைய பசங்க படித்து, நிறைய யாகமெல்லாம் செய்கிறவர் சிவானந்த ஆச்சாரியா. அப்போ இந்த ரெண்டு பசங்களும் யாகத்துக்கு, குருகுலத்தில் யாகத்துக்காக வந்து, ஒருத்தர் வந்து ஒரு எறும்பு மாட்டுக்குட்டியும், ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியும் பிடிச்சி எடுத்துன்னு போகிறான். இப்போ வழியில் நரத்தம் தாஸ் தாக்கூர் அவங்கள பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த ஆட்டுக்குட்டியை கண்ணுக்கு, அந்த எறும்புக்குட்டி பிடிச்சி இழுக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி நீங்கள் யார், நரத்தம் தாஸ் கேட்டு நீங்கள் யாருப்பா, எங்கே போகிறீங்க, ஏன் இந்த ஆட்டுக்குட்டியும் எறும்புக்குட்டியை பிடிச்சி எடுத்துட்டுருக்கீங்க. அவங்க சொன்னாங்க, நரத்தம் தாஸ் தாக்கூர் வந்து அவ்வளவு தேஜஸ், அப்படி முகம் அவ்வளவு தேஜஸ், அவ்வளோ அழகு, அப்படி ஆச்சாரியம் வந்து பயங்கரமான பவர்ஃபுல் ஆச்சாரியம், சக்தி வாய்ந்த ஆச்சாரியம், ரொம்ப கருணை வாய்ந்தவர். நரத்தம் தாஸ் அவரை பார்த்தோன்னே இந்த பசங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு பெரிய ஆச்சாரியராக இருக்கார், யார் இவர், நரத்தம் தாக்கிறார், நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேர் குருகுலத்தில் படிக்கிறோம், அங்கே வந்து யாகத்துக்காக இந்த மிருகங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு. தப்புப்பா, யாகத்தில் மிருகத்தை பலியிடுறது ரொம்ப தப்பு, நம்ம வந்து பௌதிக தேவைக்காக ஒரு உயிரினத்தை கொள்ளலாமா, அது தப்பு இல்லையா. அதுவும் இந்த கலியுகத்தில் வந்து இந்த யஜ்யம்லாம் சிபாரிசே கிடையாது, கலியுகத்தில் வந்து சங்கீர்த்தன யஜ்யம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே, இதுதான் கலியுகத்தோட தர்மம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராய. கலியுகத்தோட தர்மம் வந்து நாம சங்கீர்த்தனம், இந்த யாகம் தான் செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எருமைக்குட்டியை ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் யாகத்தில் கொல்ல போகிறீங்க, இது மிகப்பெரிய பாவம். யாகத்தில் மிருகத்தை பலியிடுறது கூடவே கூடாது, அதெல்லாம் எப்போவோ தடை பண்ணியாச்சு, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி தடை பண்ணியாச்சு, யாகத்தில் வந்து மிருகங்களை பலியிடக்கூடாது, ரைட், நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்கிறார். யாரு யாருக்க, ஹரிராமாட்டியும் ஹரிராமனும் ராமகிருஷ்ணாட்டியும். அவங்களுக்கு நரத்தம் தாசாக்குடைய பேச்சு, அவர் பேச ஆரம்பித்த உடனே அவங்க ரெண்டு பேரும், ஹரிராமாவும் ராமகிருஷ்ணாவும், நரத்தம் தாசாக்குற பேச ஆரம்பிச்சு, அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு அன்பு அவர் மேலே ஏற்படுது. அவர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு இனம் புரியாமல் உடம்புலலாம் மயிர் குத்திட்டு நிற்கிது, அப்படி கண்களுக்கு கண்ணீர் வருது. நரத்தம் தாசாவுடைய சங்கம், அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே இந்த பசங்க ரெண்டு பேரும் தன்னை அறியாமல் அவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ நாள் வந்து நாங்கள் இது தெரியாமல் நிறைய மிருகங்களை வந்து கொள்றது காரணமாயிட்டோம், இனிமேல் இதை செய்ய மாட்டோம், தயவுசெய்து எங்களை உங்கள் சீடர்களாக ஏற்றுக்கங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நரத்தம் தாஸ் தாக்கூர் சரண்டர் ஆகிட்டாங்க. நரத்தம் தாஸ் தாக்கூர் அவங்களுக்கு தீட்சை கொடுத்து தன்னுடைய சீடரை ஏற்றுட்டார். ஸோ அன்றையிலேருந்து அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
பிரபு கரண்ட் போச்சு விட்டுருங்க, ஒன்றும் இல்லை கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் வரும் ரைட். ஸோ அன்றையிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் அவங்க சொல்லும்போது அப்படி கண்ணுலேருந்து தாரதாரே கண்ணீர் வழியும், நம்மளாம் சொல்லும்போது தூக்கம் வழியும் தூங்கி வழியும் இல்லையா. அவங்க வந்து அவ்வளோ அன்பு பகவான் மேலே, அந்த ரெண்டு பசங்களும் சின்ன பசங்க 4-5 வயசு தான் இருக்கும், அப்படி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, கண்கள் இருந்து தார் தாரியா கண்ணீர் வழி, அவ்வளோ அன்பு அவ்வளோ பக்தி. அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா, என்ன இந்த பசங்க முன்ன இல்லை மாதிரி இப்படி ரொம்ப பக்தி பண்ணுறாங்க, இவ்வளோ நாம ஜெபிக்கிறாங்க, இவ்வளோ பக்தர், இவ்வளோ பக்தி எங்கிருந்து வந்தது இவங்களுக்கு, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, யார் உனக்கு ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு பசங்க அப்பாக்கிட்ட சொன்னாங்க, சிவாச்சாரியிட்ட சிவானந்தாச்சாரியிட்ட நாங்கள் வந்து நரோத்தம் தாஸ் தாக்கூராட்டுன்னு கேட்டுட்டோம், நரோத்தம் தாஸ் தாக்கூர் எங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காரு, நாங்கள் அவரை எங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டோம். அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம், என்ன ஒரு தைரியம் இந்த நரோத்தமுக்கு, அவர் பிறவியில் ஒரு சாதாரண குலத்தில் பிறந்தவர், நம்மளோட கீழ் குலத்தில் பிறந்தவர், அவர் எப்படி பிராமணனுக்கு தீட்சை கொடுக்கலாம், பிராமணனுக்கு தீட்சை கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்தர் ஆகிட்டார் என்ன, அந்த அளவுக்கு பெரிய ஆச்சாரியர் அவர். அப்படி நரோத்தம் மேலே அவருக்கு பொறாமை, பொறாமை கர்வம் அகங்காரம் கோபம். இந்த பசங்களை சொல்லி, நீ இனிமேல் சொல்லக்கூடாது, நீ இனிமேல் ஹரிநாமத்தை சொல்லக்கூடாது, நரோத்தம் உங்கள் குரு கிடையாது, அவர் பிராமணன் கிடையாது, அவர் பெருவியில் பிராமணன் கிடையாது, எப்படி நீங்கள் அவரை குருவாக ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த பசங்க சொல்கிறாங்க, முடியாது, எங்களுக்கு குரு மகாராஜ் எங்கள் நரோத்தம் அவர் தான் எங்களுக்கு குருதேவர், நரோத்தம் தாஸ் தாக்கூர் தான் எங்களுக்கு குரு, நாங்கள் ஹரிநாமத்தை தான் சொல்லுவோம் அப்படின்னு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ராம ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு, என்ன சொன்னால் இந்த பசங்க நாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த உள்ள பிராமணர்கிட்டெல்லாம் போய் சொல்கிறாரு, ஒரு கமிட்டி பிராமணருடைய கமிட்டியில் போய் அந்த குழுவில் போயிட்டு, இந்த நரோத்தமுக்கு வர வர வந்து ரொம்ப தைரியம் வந்துருச்சு, அவருக்கு என்ன தைரியம் இருந்தால் என்ன ஒரு அகங்காரம் இருந்தால் பிராமணருக்கு தீட்சை கொடுப்பார், அவர் அவர் பிறவியில் ஒரு ஸ்கீல் குளத்தில் பிறந்தவர், அவர் எப்படி இது செய்ய முடியும் அப்படின்னு பயங்கரமான பிரச்சனை தகராறு பண்ணுறார். பிராமணர்கள்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இதை வந்து எப்படியா நிப்பாட்டணும், நரோத்தம் தாசாவுடைய புகழை வந்து கெடுக்கணும், அவரை வந்து இது பண்ணணும். பட் நரோத்தமுக்கு இதெல்லாம் கவலை இல்லை, நரோத்தம் தாசாவுக்கு ரொம்ப எளிமையான வைஷ்ணவர், அவர் என்ன யார் பார்த்தாலும் ஹரிநாமத்தை சொல்லி தருவார், அவர் பிராமணனா சத்திரியனா சூதரனா கீழ்காதியா மேல் ஜாதியா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நரோத்தம் தாஸ் தகவல் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுறார். ஆனால் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் பொறாமல் வந்து எப்படியாவது அவரை வந்து நிறுத்த வைக்கணும், பிராமணர்களுக்கு எப்படி அவர் தீட்சை கொடுக்கலாம். அப்போ ஒரு நாள் அந்த பிராமணர்களில் அந்த கேத்தூரியில் வந்து கங்க நாராயண் சக்கரவர்த்தின்னு ஒரு பிராமணர், அவர் மிகப்பெரிய பண்டிதரும் கூட, கங்க நாராயண் சக்கரவர்த்தி வந்து மிகப்பெரிய பண்டிதர், நல்ல வேதங்கள் புராணங்கள்லாம் படித்தவர், ரொம்ப பெரிய ஆச்சாரியர் அவர் கேத்தூரியில். அப்போ இந்த பிராமணர்கள்லாம் அவர்கிட்ட, ஏன்னா அவர் பிறவியில் பிராமணர், அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, நீங்கள் எப்படியாவது நரோத்தமை ஜெயிக்கணும், நீங்கள் மிகப்பெரிய பண்டிதர், நீங்கள் வேதம் படிச்சிருக்கீங்க புராணம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் போய் நரோத்தமை வந்து ஜெயிக்கணும், அவர் வந்து பிராமணருக்கு தீட்சை கொடுக்குறாரு, எப்படி இது நடக்கு, எப்படி செய்யலாது, இது எந்த விதத்தில் நியாயம், அது இது இதுக்கு வந்து அவருக்கு அருகதை கிடையாது தகுதி கிடையாது அப்படின்னு இந்த சிவானந்த ஆச்சாரியா அந்த பசங்களுடைய ஹரிராமா ராமகிருஷ்ணாவுடைய அப்பா வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாரு, இதுக்கு எப்படியாவது நரோத்தமை வந்து அவமானப்படுத்தணும், அவருடைய அவருக்கு அந்த தகுதி கிடையாது. அப்போது கங்க நாராயண் சக்கரவர்த்தி என்ன பண்ணார், இந்த ரெண்டு பசங்களையும் பார்க்க வராரு, சிவானந்த ஆச்சாரியுடைய பசங்க ரெண்டு பேரையும் பார்க்க வந்தால் அந்த ரெண்டு பசங்க முகத்தில் அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு தேஜஸ் அவ்வளவு பக்தி, அவங்க உட்காந்து துளசி தேவி முன்னாடி நாமும் ஜெபிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அவங்க ஜபிக்கிறத பார்த்தோன்னே கங்க நாராயண் சக்கரவர்த்திக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், கண்ணுலேருந்து தார தாரே கண்ணீர் வழியுது, உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்கிது, அவ்வளோ அன்பு பகவான் மேலே அவங்களுக்கு. பேச ஆரம்பித்தார் அவர் போய் ரெண்டு பேர்கிட்டையும், ரெண்டு பசங்கள்கிட்டையும், எப்பா நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இந்த நாம சொல்கிறீங்க, யார் உங்கள் குரு, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னதும் அந்த ரெண்டு பசங்களும் கங்க நாராயண் சக்கரவர்த்திட்டு நரோத்தம் தாஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க, எங்களுக்கு குரு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப தெய்வீகமானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு நரோத்தம் தாஸ் அவருடைய மகிமைகளை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க, கிருஷ்ணருடைய மகிமைகள். அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பித்தோடனே கங்க நாராயண் சக்கரவர்த்தி அப்படி பிரமிச்சு போயிட்டார்,
இந்த 4-5 வயசு பசங்க இப்படி பேசுறாங்கன்னா இவங்க குரு மகாராஜ் எப்படி இருப்பார்? ஆ, இந்த 4-5 வயசு பசங்களே இப்படி பேசுறாங்க அப்படின்னா இவங்க குரு எவ்வளோ சிறந்த ஆச்சாரியராக இருக்கணும். அப்போ அவரை நான் பார்க்கணும், என்கிட்ட அவரை என்கிட்ட அழைச்சிட்டு போங்க, அவர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறார் கங்கநாராயண் சக்கரவர்த்தி. ரெண்டு பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக கங்கநாராயண் சக்கரவர்த்தியை நரோத்தம் தாஸ்ரா கூட அழைச்சிட்டு போனாங்க. நரோத்தம் தாஸ்ரா கூட பார்த்த உடனே கங்கநாராயண் சக்கரவர்த்திக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, பயங்கரமான தேஜஸ் அவர். நரோத்தம் தாஸ்ரா கூட ரொம்ப எளிமையான தூய்மையான பக்தர். நரோத்தம் தாஸரை பார்த்த உடனே கங்கநாராயண் சக்கரவர்த்தி சாஷ்டமாக அவர் காலில் விழுந்துடுறார். நரோத்தம் தாஸ்ரா கூட கால் இந்த பிராமணர்களாக எதிர்பார்த்தது என்னென்னா இவர் போய் அவர் ஜெயிச்சுட்டு வருவாருங்க. இவர் போய் நரோத்தம் தாஸரை பார்த்த உடனே கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆயிடுவார். எனக்கும் தீட்சை கொடுத்து உங்கள் சீடராக ஏற்றுக்குங்க. ஸோ இப்படி கங்கநாராயண் சக்கரவர்த்தியும் நரோத்தம் தாஸ் சாகுராவோடைய மிக முக்கியமான சீடராகிறார். இது இன்னும் பொறாமை அதிகமாகிடுச்சு பிராமணர்களுக்கு. இவர் போய் அவரை ஜெயிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இவ்வளோ படிச்சிருக்கார், இவர் போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். ஆனால் உண்மையில் ஒரு வைஷ்ணவன்கிறது இந்த பிராமணன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பிராமணன் சத்திரி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை வைஷ்ணவர்கள். சத்கர்ம நிபுணோ அபிப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குரு நஷாத் வைஷ்ணவா சப்போச்சோ குரு. ஒரு வைஷ்ணவர் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும், அவர் கிருஷ்ண பக்தராக இருந்தால், அவர் வைஷ்ணவராக இருந்தால், ஒருத்தர் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ சூதரனோ எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் கண்ணை மூடிட்டு அவரை வந்து குருவாக ஏற்றுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லு. சத்கர்ம நிபுணோ அபிப்ரா மந்திர தந்திர விசாரதா. ஒரு பிராமணர் வந்து ஆறு விதமான தொழிலில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம், மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பூஜைகள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் குருவை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தராக இல்லைன்னா, ஒருத்தர் பிராமணராக இருந்தும் கிருஷ்ண பக்தராக இல்லைன்னா அவரை குருவை ஏற்றுக்க முடியாது. அதே சமயம் ஒரு நாயத்திங்கிற சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் வைஷ்ணவராக இருக்கார், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாரு, அவர் கண்ணை மூடிட்டு குருவாக ஏற்றுக்கணும். வைஷ்ணவா சப்பச்சோ குரு, ஸ்வா பச்சா ஸ்வா அப்படின்னா டாக், டாக் ஹீட்டர். நாயத்திங்கிற ஒரு சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவர் பகவானுடைய நாமத்தை ஓதுவாரே ஆனால், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே, அவர் முதல் தரமான இந்த உலகத்துக்கே குருவாக இருக்க முடியும். இதுதான் சாஸ்திரம் சொல்லு. ஸோ கங்கநாராயண் சக்கரவர்த்தி நரோத்தம் தாஸ்ரா தன் குருவை ஏற்றுக்கிட்டார். ஆனால் பொறாமைக்கார பிராமணர்களாக ஏற்றுக்கொள்ள முடியல. பொறாமைக்காரர்கள், அகங்காரம் உள்ளவங்க, கர்வம் உள்ளவங்க நரோத்தம் தாஸ்ரா ஏற்றுக்கலாம். அப்போ இந்த பிராமணர்கள்லாம் போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜா நரசிங்கதேவ், இன்னொரு ராஜா, ராஜா நரசிங்கதேவ், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த நரோத்தம் வந்து பிராமணர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்குறாரு, அவருக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு தகுதி கிடையாது, அவருக்கு அவர் பிறவியில் கீழ்குளத்தில் எங்களோட கீழ்குளத்தில் பிறந்தவர். அந்த ராஜாவுடைய சபையில் ரூப நாராயணன் ஒரு பிராமணர், ஒரு பண்டிதர், அவர் வந்து திக்விஜய் பண்டிட், பல இடங்களில் போய் தர்க்கம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர். யார்? ரூப நாராயணன். ரூப நாராயணர் வந்து ராஜா நரசிங்கதேவருடைய சபையில் புலவராக பண்டிதராக இருக்கார். அப்போ ரூப நாராயணன் சொன்னார், யார் அந்த நரோத்தம், நான் ஜெயிக்கிறேன் அவனை, அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நான் ஜெயிச்சு இங்கே வந்து அவரை சரண்டையை வைக்கிறேன், அவர் என்ன தகுதி இருக்குது பிராமணுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு அப்படின்னு ரூப நாராயணர் வந்து தன்னுடைய சகாக்கள் அவருடைய சீடர்கள்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ராஜா கூட ஒரு பெரிய ஊர்வலம், துந்துபி எல்லாம் முழகுது, பிப்ரி பிப்ரி பீ துந்துபி முழங்கு, பட்டத்து யானையில் யானைகள் குதிரைகள் தேர்கள்லாம் பவனி வர ஆயிரக்கணக்கான சீடர்களோடையும் மந்திரிகளோடையும் அமைச்சர்களோடையும் ராஜா வந்து நரோத்தம் தாஸ் இருக்கிற இடத்துக்கு வரார். நரோத்தம் தாஸ் தாக்கூரர் வந்து, பண்ணக்கூடாது, நீ எப்படி தீட்சை கொடுக்கலாம் எல்லாருக்கும், நீ எப்படி வைஷ்ணவத்தை போதிக்கலாம் அப்படின்னு நரோத்தம் தாஸ் தாக்கூரருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக இந்த ராஜா நரசிங்க தேவரும் அவருடைய புலவர் அந்த பிராமணர் ரூப் நாராயண் ரெண்டு பேரும் பட்டத்து யானையில் பவனி வர்றாங்க. அப்போது நரோத்தம் தாஸருடைய சீடர் கங்கநாராயண் சக்கரவர்த்தி, கங்கநாராயண் சக்கரவர்த்தியும் ராமச்சந்திர கவிராஜர் ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டாங்க. நரோத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப ஒரு எளிமையான வைஷ்ணவர், நம்ம ஆச்சாரியர் ரொம்ப தூய்மையானவர், எப்பவுமே கிருஷ்ணருடைய பிரேமத்தில் அன்பில் இருக்கக்கூடியவர், அவர் யாருக்கும் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்க ரொம்ப சமமாக எல்லாரையும் நடத்தும், ரொம்ப அற்புதமான ஒரு பக்தர் அவர். அவர் போய் ஏன் இவங்க தொந்தரவு பண்ணணும், அதனால் இவங்களை எப்படியாவது நரோத்தம்கிட்ட போக விடாமல் தடுக்கணும், தடுத்து நிறுத்திடணும். இப்போ என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, கங்கநாராயண் சக்கரவர்த்தியும் ராமச்சந்திர கவிராஜரும் வர வழியில் இவங்க ரெண்டு பேரும் வைஷ்ணவ ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டின்ட்டு, ஒருத்தர் வந்து பான் வியாபாரி,
ரத்தில பாக்கு வைக்கிற பான் வியாபாரி மாதிரி, இன்னொருத்தர் வந்து இளநி கடை, இளநி சீவுவாங்களே இளநி வியாபாரி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க. தலைப்பாலெலாம் கட்டிக்கிட்டு வியாபாரி மாதிரி ட்ரெஸ் போட்டு, ஒருத்தர் இளநி எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் பான் வியாபாரம் பொட்டி கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் பொட்டி கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் இளநி வியாபாரம் பண்ணுறாங்க ரோட்டில் வர வழியில். அப்போ இந்த ரூப் நாராயண அவருடைய சீடர்கள்லாம் வரும்போது தன்னுடைய குருவுக்காகவும் ராஜாவுக்கும் இளநி வாங்கிறதுக்காக வர்றாங்க. அந்த ரோட்டில் வரும்போது அங்கெல்லாம் இளநி சாப்பிட்டு பான் ரத்தில பாக்கெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பிராமணர்கள்லாம் பேசுகிறாங்க இளநிக்காரன்ட்ட, ஏப்பா இளநி எவ்வளோ வேலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சமஸ்கிருதத்தில் பதில் சொல்கிறார். சமஸ்கிருதத்தில் பதில் சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த பான் கடைக்காரரும் இளநி கடைக்காரரும் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமெல்லாம் பேசிக்கிறாங்க. ஸ்லோகம் பேசுகிறாங்க, வேத மந்திரம் ஓதுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பிராமணருக்கு, என்னடா இந்த ஊரில் பானை விற்கிறவன் இளநி விற்கிறவன்லாம் சமஸ்கிருதம் பேசுகிறான், வேத மந்திரம் ஓதுறானே, இன்னொரு ஆச்சரியம். நீங்கள் யார், நீங்கள் என்ன பான் வியாபாரம் பண்ணுற, சமஸ்கிருதம்லாம் படிச்சிருக்க பேசுகிறீங்க, அவன் யார், அவன் இளநி வியாபாரம் பண்ணுறான், அவனுக்கும் வந்து வேத மந்திரம்லாம் தெரிஞ்சிருக்கு இப்படின்னு பேசும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசலாம், அவங்களுக்கு எப்படி தெரியும். ஆ, நாங்கள் வந்து நரத்தம் தாசனுடைய சீடர்கள், நீங்கள் வேணால் என் கூட போட்டி போடுறீங்களா, பேசுவோமா நம்ம அப்படின்னு பேசினாங்க. அந்த பான் வியாபாரியும் இளநி வியாபாரியும் ரெண்டு பேரும், ஆனால் உண்மையில் அவங்க பான் வியாபாரியும் கிடையாது இளநி வியாபாரியும் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் மிக உன்னதமான பக்தர் ஆச்சாரியர் கங்கா நாராயண் சக்கரவர்த்தி ராமச்சந்திரன். ரெண்டு பேரும் பேசி அந்த பிராமணர்களாக தெரிக்க ஓட விட்டாங்க, பேசி ஜெயிக்க முடியல அவங்கள, ஓடி போய் ரூபநாராயண்ட்ட சொல்கிறாங்க நம்ம இங்கிருந்து திரும்பி போயிடலாம். ஏன், என்னாச்சு, நீங்கள் வேற, நீங்களாவது நரத்தம் ஜெயிக்கிறதாவது, இங்கே பானை விற்கிறவன் சமஸ்கிருதம் பேசி வேத மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கான், இளநி விற்கிறவன் எங்களால் பேசி ஜெயிக்க முடியல, அப்படியா, இதோ வரேன் அப்படின்னு ரூபநாராயணன் வந்து பட்டத்து யானையிலேருந்து இறங்கி வர்றார். இறங்கி வந்து சீடர்களோட பார்த்தா அந்த ரெண்டு பேரும் தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா நீ தான் அந்த பான் வியாபாரியா, நீ தான் அந்த இளநி வியாபாரியா, ஏதோ வேதத்திலாம் பேசுகிறீங்களே, நம்ம பேசுவோமா, ஆ தாராளமாக பேசலாமே. பேசுனா ரூப் நாராயணனால இவங்களை ஜெயிக்க முடியல. யார, கங்கு நாராயண் சக்கரவர்த்தியும் ராமச்சந்திரன் சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நரத்தம் தாசுடைய சீடர்கள், நீங்கள் எங்கே போகிறீங்க, குரு மகாராஜ் பார்க்க போகிறீங்களா, தாராளமாக போங்களேன். அப்போ ரூப் நாராயண் முடிப்பண்ணா, இந்த சின்ன வியாபாரிக இந்த ரெண்டு வியாபாரியும் நரத்தம் தாசுடைய சீடர்னு சொல்கிறான், சீடனே எப்படி இருந்தால் குரு எப்படி இருப்பார், பேசாமல் திரும்பி ஓடிடுறது நல்லது அப்படின்னு ரூப் நாராயண ஓடியே போயிட்டான். தென் அந்த ராஜா இருக்கார் இல்லையா நரசிங்கதேவ், தன்னுடைய பரிவாரம் கூட வந்து நேராக நரத்தம் தாசர் காலில் விழுந்தார். நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தர், உங்களுடைய மகிமையை தெரிஞ்சிக்காம அந்த பொறாமைக்கார பிராமணர் பேரை கேட்டு உங்களே வந்து நாங்கள் துன்பப்படுத்த வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து எங்களை உங்களை சீடர்களாக ஏற்றுக்கங்கன்னு அந்த ராஜா அவருடைய மந்திரிக அவருடைய பிரஜைகள் எல்லாருமே நரத்தம் தாசருடைய சீடராகி நாமம் ஜெபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இப்படி வங்காதேசத்தில் கேத்துரி கிராமத்தில் அவ்வளவு பேரும் வந்து நரத்தம் தாச, கேத்துரியில் மட்டும் இல்லை வங்காளத்தில் அனைத்துமே வந்து எல்லாரும் யாரெல்லாம் நரத்தம் தாசரை சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மிக உன்னதமான பக்தரானாங்க. அப்போ அங்கே வங்காளத்தில் கேத்துரி பக்கத்தில் ஒரு காடு ஃபாரஸ்ட், அந்த காட்டில் ஒரு கொள்ளைக்காரன் வாழ்கிறான், கொள்ளை அடிக்கிறவன், வழிப்பறி பண்ணுறவன், காய் கொள்ளைக்காரன், அவன் பேர் வந்து ஹரிச்சந்திர ராய், சந்திர ராய்ன்னு கூப்பிடுவாங்க அவன். இந்த ஹரிச்சந்திர ராய் வந்து பிறவியில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், அவங்க அப்பா வந்து ராகவேந்திர ராய், அவனுடைய தம்பி வந்து சந்தோஷ் ராய், இந்த மூணு பேரும் மிகப்பெரிய பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் ஹரிச்சந்திர ராய் என்ன பண்ணுவான்னா, கெட்ட சகவாசத்தினால கொள்ளையருங்க கொலை பண்ணுறவங்க கொள்ளைக்காரங்க மிக மோசமான பாவகாரியம் வாழ்கிறவங்க அவங்களுடைய சங்கத்தில் போய் பிராமணருக்கு உண்டான எல்லா தகுதியும் இழந்துட்டார். யார், ஸோ சந்திர ராய் வந்து பக்தர் அல்லாதவங்க தர்மத்தின் வழியில் நடக்காதவங்க பாவிகள் அயோக்கியர்கள் ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்தவங்க அவங்க கூட சங்கத்தில் போய் கெட்ட சகவாசத்தினால அவன் பிராமணருக்கு உண்டான தகுதி எல்லாம் இழந்தார். வழிப்பறி பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, பெண்களை இழிவுபடுத்தி அவங்களை வந்து அவமானப்படுத்துறது, பெண்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, ரொம்ப மோசம், என்னென்ன பாவம் செய்யுமோ அவ்வளோ பாவத்தையும் செய்கிறார். யார், அந்த காட்டுக்குள்ளே
ஹரிச்சந்திர ராஜுக்கு 84,000 டாலர் 84,000 தங்க நாணயங்களை வச்சிருக்காரு. அப்பவே 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த காட்டில் இருந்த ஹரிச்சந்திர ராய்க்கு 84,000 தங்க நாணயங்களை வச்சிருக்காரு. 5,000 கொள்ளைக்காரங்க அவங்க கூட இருக்கார். 5,000 கொள்ளைக்காரங்களுக்கு தலைவனாக இருக்கார் சந்திர ராய். வலிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, என்னென்ன பாவம் செய்யணும் அவ்வளவு பாவம் செய்கிறார். யாரு? சந்திர ராய். ஏற்குதா பிராமண குடும்பம், ஆனால் ஒரு பிராமணனுக்கு உண்டான ஒரு தகுதியும் கிடையாது. மிகவும் மோசம், ஒரு கீழ்நிலையான ஆத்மா வாழ்ந்துட்டு. ஒரு நாள் யமராஜ் வந்து சித்திரகுப்தர்கிட்ட கேட்குறார், ஹரிச்சந்திர ராய் வந்து இந்த பூமியில் நிறைய பாவம் பண்ணுறானே, அவனோட லிஸ்ட் இருக்கா அவன் பாவம் பண்ணதெல்லாம்? சித்திரகுப்தர் சொல்கிற லிஸ்ட்டு எழுதி முடியல. அவனுடைய பாவத்தை வந்து என்னால் எழுதி முடிக்க முடியல, அவ்வளவு கொடூரமான. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு யமராஜுக்கே குழப்பமாயிடுச்சு. யமராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 நரகலோகம் இருக்குது. ஒருத்தர் தப்பு பண்ணால் அந்தந்த நரகத்தில் போய் தண்டனை அனுபவிப்பார். 28 நரகம். அந்த தாமிஸ்ரம், தாமிஸ்ரம், ரௌரவம், கும்பிபாகம், இந்த மாதிரி 28 நரகலோகம். ஆனால் ஹரிச்சந்திர ராய் பண்ண பாவத்துக்கு அவனை எவ்வளோ நரகத்தில் புதுசு புதுசாக நரகம் கண்டுபிடிச்சி போட வேண்டியதாயிடும். அவ்வளோ பாவி, மிக கொடூரமான பாவியாக இருக்கார். யார்? ஸோ இப்படி அவன் அந்த கேத்துரிக்கு பக்கத்தில் காட்டில் வலிப்பறி கொலையெல்லாம் பண்ணி கொள்ளை அடித்து, அதுக்கு பக்கம் இன்னொரு கிராமத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான மகால், ஒரு பேலஸ், ராஜ்மஹால்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையை வந்து தன் வசப்படுத்திக்கிட்டார் அந்த ராஜா. விரட்டி அடித்து ஊர் ஜனங்களாம் துரத்தி விட்டு அந்த ராஜ்மஹால், மிக பிரம்மாண்டமான அந்த அரண்மனையை வந்து தன் வசப்படுத்திக்கிட்டு தன்னுடைய கொள்ளைகள் கூட்டத்தோடு அங்கே வாழ்ந்து வரான் சந்திர ராய். அப்போ ஒரு நாள் இவன் நிறைய பாவம் பண்ணி 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 பாவிகளே ஒரு கடைநிலையான பாவியாக போயிட்டான். அவனுடைய பாவத்தினுடைய ஒட்டுமொத்த சொரூபத்தை அந்த பிறவியில் அவன் அனுபவிச்சு அவனுக்கு ஒரு பேய் பிடிச்சி போயிடும். அவனை வந்து ஒரு கோஷ்டி, ஒரு பிரம்ம ராட்சசம் அவனை பிடிச்சிடும். பேய் பிடிச்சி ஒரு பைத்தியக்கார் மாதிரி பித்தன் மாதிரி காட்டில் வந்து கத்துவான், அலறுவான், ஓடுவான். ரொம்ப கொடூரமான ஒரு பேய் அவனை பிடிச்சி அவனை ஒரு உலுக்கி எடுத்துருவான். அந்த பேய் பிடிச்சி போய் அவனை ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவார் அவங்க அப்பா. சந்திர ராய் வந்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சு கத்துவான், ஆ ஊ அப்படின்னு ரூமில் கத்துறது, ஓடுறது, அழகிறது, அலறது, பயங்கரமான சத்தமாக இருக்கும். என்னதாக இருந்தாலும் ஒரு திருடனோ கொள்ளைக்காரனோ கொலைகாரனோ அப்பாவுக்கு அவன் மகன் தானே இல்லையா? என்றைக்குமே அப்பா என் பையன் கொள்ளைக்காரனால் விட்டு கொடுத்துருவா போகிறாரு. அப்போ ராகவேந்திர ராய்க்கு என்னென்னா எப்படியாவது தன் பையனை குணப்படுத்தணும், தன் பையனை வந்து எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பவானி உபாசகர், காளி உபாசகர்கள். பொதுவாக வங்காளத்தில் வந்து கொஞ்சம் பேர், முக்காவாசி பேர் காளியை வழிபடக்கூடியவங்களா, காளி உபாசகர். காளிக்கு பலியெல்லாம் கொடுப்பாங்க, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் பலி கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் ராகவேந்திர ராய் என்ன பண்ணார், சந்திர ராயை உட்கார வச்சு அவனை பேயை வரட்டணுங்கிறதுக்காக ஒரு எறும்பு மாடை கூப்பிட்டு வந்து பலி கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். எறும்பு மாடு, ஆடு, ஆடெல்லாம் வச்சு பலி கொடுத்து எப்படியாவது காளியோடைய கருணையை பெறணும். அப்போ அந்த சிலையிலேருந்து காளி தேவி பவானி வந்து பேசினா அவங்ககிட்ட, டே அயோக்கியர்களே, என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து மிருகத்தை பலியிடுவீங்க? உங்கள் பலியை ஒருபோதும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நீங்களாம் அயோக்கியங்க, கொள்ளையடிக்கிறீங்க, கொலை பண்ணுறீங்க, உன்னை வியாதி நான் குணப்படுத்தணுமா? அனுபவி, நீ உன் கர்மத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். நீ பிசாசா பேயா பெரியவர், உன் பக்தியை நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ சந்திரராய் அழுறார், மாதா எப்படியாவது என்னை காப்பாற்றிடு, இந்த பேயை என்னை பிடிச்சி என்னை வாட்டுது, நான் எப்படியாவது இந்த பேயுடைய உடல்லேருந்து விடுபடணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு அழறார். அப்போது பவானி காளிதேவி சொல்கிறாங்க, ஒரே வழிதான் இருக்குது, நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், நான் உன்னை மாதிரி அயோக்கியர்களை மன்னிக்கவே மாட்டேன். அதுவும் நீ எவ்வளோ கொலை பண்ணியிருக்க, கொள்ளையடிச்சிருக்க, எவ்வளோ அயோக்கியத்தனை, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை எல்லாம் மன்னிக்கணும்னா நரோத்தம் தாஸ் தாக்குற மாதிரி பக்தர்கள்ட்ட போனி, நரத்தம் தாசாக்குற மாதிரி ஒரு வைஷ்ணவருடைய கருணை இருந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ராகவேந்திர ராய் வந்து நரத்தம் தாஸ் தாக்குற ஒரு கடிதம் போடுற, லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு பிரம்மராசி பேய் பிடிச்சிடுத்து, தயவுசெய்து நீங்கள் வந்து அதை குணப்படுத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதி ஒத்துட்டு கொடுத்து அனுப்புகிறார். இந்த கடிதம் கொண்டு போனவன் என்ன பண்ணால், இந்த சந்திரராய் வந்து ஒரு அயோக்கியன், அவனை வந்து நரத்தம் தாசாகர் வந்து குணப்படுத்தணுமா? அவர் எவ்வளோ பெரிய பக்தர், எவ்வளோ பெரிய ஆச்சாரியர், இந்த நாய், இந்த அயோக்கியம், இவன் குணமாகவே கூடாது,
இவன் பேயோடைய சரீரத்துலேருந்து கஷ்டப்பட்டு லெட்டரை கிழிச்சு போட்டு போயிடுவார். லெட்டரை கொண்டு போய் நர்த்தம்கிட்ட கொடுக்க மாட்டார். நர்த்தம் தாசா கொஞ்ச நாளாக பார்த்தாரு, பதில் வரவே இல்லை நர்த்தம் தாசா கிட்டேருந்து. பின்ன அவங்க அப்பா என்ன பண்ணார், இன்னொரு செய்தி அனுப்புகிறார் இன்னொரு ஆள் மூலமாக, அவனும் கொண்டு போய் கொடுக்கல. இப்படி வந்து அந்த பேயோடைய உடல்லிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். யாரு? சந்திரராய். கடைசியில் ஒருத்தர் அனுப்புறாரு, ரொம்ப நாளாக அந்த பையன் வந்து பேயோடைய உடலில் கஷ்டப்பட்டு இருக்கான், பேய உடம்புல வந்து நரத்தம் தாசோடைய கருணை கிடைக்காதா கிடைக்காதான்னு கடைசியில் ஒரு ஆள் அனுப்பிச்சார். அவன் வந்து நரத்தம் தாஸ் அவர்கிட்ட வந்துட்டேன். நரத்தம் தாஸ் அவர்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து ராகவேந்திர ராய் அனுப்பிச்சாரு, அவருடைய பையனுக்கு ஒரு பெரிய பேய் பிடிச்சிருக்கு, பிரம்மராஜ்ஜி ஒன்று பிடிச்சிருக்கு, தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் தாமரை பாதங்களை அந்த கிராமத்தில் பதிய வச்சு அவனை நீங்கள் விடுவிக்கணும். உங்கள் கருணையை வந்து அவருக்கும் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த செய்தி கொண்டு வந்தவர். நரத்தம் யோசிச்சார் என்ன பண்ணலாம். தன் தன் சீடர்கள்ட்ட எல்லாம் கேட்குறார், கங்க நாராயண் சக்கரவர்த்தி, ராமச்சந்திர கவிராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணலாம். இந்த சந்திரராய் வந்து ஒரு கொலைகாரன், அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவனை குணப்படுத்தணும், நம்மளை கூப்பிட்றாங்களே நம்ம போகலாமா. அவருடைய சீடர்களாக சொன்னாங்க நரத்தம் தாஸ்தா கூட, குரு மகாராஜ் நீங்கள் முழு சுதந்திரமானவர், நீங்கள் பவானி பிரதிநிதியும் கூட, நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் எது நல்லதுன்னு படுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்யுங்க, நாங்கள் யார் உங்களுக்கு சொல்கிறதுக்கு போகலாமா வேணாமான்னு அப்படின்ட்டு ரொம்ப பணிவாக பதில் சொல்லிடுறாங்க. நர்த்தம் ஓகே யோசிப்பா அப்படின்னு அன்றைக்கி நைட்டு போய் தூங்குறேன். ஸோ அன்றைக்கி நைட்டு சைத்தன்ய மகாப்பிரபு ஒரு கனவுல வருவார். சைத்தன்ய மகாப்பிரபு வந்து சொல்கிறார், நரோத்தம் நீ வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவன், உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், எல்லாரையும் விடுவிக்கணும். அவன் கொள்ளைக்கார கொலைகார அயோக்கியன் யாராக இருந்தாலும் அவனுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும். ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு நோக்கமே வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலுடைய நாமம் ஜபிக்கப்படணும், எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல். ஜகாய் மதாய் போன்ற கொடூரமான பாவிகள் கூட சைத்தன்ய மகாப்பிரபு கருணையினால் மிக உன்னதமான பக்தரானாங்க. அதனால் நீ யோசிக்க வேண்டாம், நீ போய் நாளைக்கு அந்த ஹரிச்சந்திரராய் சந்திரராய்க்கு போய் அவனுடைய பேயை விரட்டி விட்டுடு, விரட்டி விட்டு அவனையும் நாம ஜபிக்கவை, உனக்கு ஒன்றும் நடக்காது, நான் கூட இருக்கவங்க கூட. ஆக்சுவலி நரத்தம் தாஸுக்கு பயம் ஒன்றும் இல்லை. ஸோ நரத்தம் தாஸ் தாக்குரா வந்து மிக தூய்மையான வைஷ்ணவர், ரொம்ப கருணை உள்ளவர். ஆனால் சைத்தன்ய மகாப்பிரபு பர்சனலாக வந்து சொல்லவும் நரத்தமுக்கு ரொம்ப சந்தோஷம். தென் நரத்தம் தாஸ் ஒரு செய்தி அனுப்புகிறாரு ராகவேந்திர ராய்க்கு, நான் வரேன், நான் வந்து உங்கள் பையனை குணப்படுத்துகிறேன், நாங்கள்லாம் வந்து உங்கள் பையனுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி செய்தி அனுப்பினார் நரத்தம். நரத்தம் வராருன்னு தெரிஞ்ச உடனே ராகவேந்திர ராய் வந்து ரொம்ப அற்புதமாக தெருக்களெல்லாம் தோரணமெல்லாம் போட்டு வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு ரொம்ப அற்புதமான ஏற்பாடு அவரை வரவேற்கிறது, மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு நரத்தம் தாசாக்குரை வரவேற்கிறது. பட் இதெல்லாம் ஒரு வைஷ்ணவருக்கு ஒரு பெரிய விஷயம், நரத்தம் தாசாக அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. நேராக அவருடைய அறைக்கு போனார் ராகவேந்திர ராய். வீட்டில் போயிட்டு ராகவேந்திர ராய்கிட்ட போய், உங்கள் பையன் எங்கே இருக்காரு, அவங்க இந்த ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்கோம். தென் ரூமை திறந்த உடனே கதவை திறந்தோடனே நரத்தம் தாசர் உள்ளே நுழைஞ்சார். உள்ளே நுழைஞ்சோடனே அந்த ஹரிச்சந்திரா பார்த்தா, அந்த சந்திரராயை பார்த்தா அழுகுறான், அழுது அழுது பை தலையெல்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சு தலைமுடியெல்லாம் இருக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பேய் வந்து அவன் உடம்புல பிடிச்சி அவனை ஆட்டிக்கிட்டு இருக்க அந்த பிசாசு. சந்திரராய் வந்து கதறி அழறான், நரத்தம் தாஸ் அவரை பார்த்த உடனே ஒரு பாதத்தில் வந்து கதறி அழறான். உடனே அந்த பிசாசு வந்து பேசிச்சு நரத்தம் தாஸ் டாக்டர். நரத்தம் தாசர் சொல்கிறாரு, நீ யாரு, நீ எதுக்கு இவன் உடம்புல இருக்க, இங்கிருந்து போ, இவனை விட்டுட்டு நீ போயிடு. ஏன்னா அந்த பிசாசு சொல்லிச்சு நரத்தம் தாஸ் தாக்கூர்ட்ட, ஆச்சாரியரே நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், இவன் ஒரு அயோக்கியன், நான் இவன் உடம்புல இருக்கிறது நான் முதல் வைக்கப்படுறேன், இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் கொள்ளைக்கார கொலகார இவன் உடம்புல இருந்து எப்படா நான் போவே, நான் வைக்கப்பட்டுருக்கேன், ரொம்ப வேதனைப்படுறேன், இவன் உடம்புல இருக்கிறதுக்கு நான் முதல் வேதனைப்படுறேன். ஸோ அதனால் எனக்கு உங்களுடைய கருணை, உங்கள் கருணையை கொடுங்க, நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணால் இந்த உடலை விட்டு போயிடுறேன், ஆனால் எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, இனி ஒரு பிறவி எடுத்தால் நான் உங்கள் சீடனாக இருக்கணும், கேத்துரி கிராமத்தில் உங்களுக்கு சீடனாக இருந்து உங்களுடைய சேவகனுடைய சேவனாக இருந்து உங்களுக்கு சேவை பண்ணணும், இந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பிசாசு வந்து பிரார்த்தனை பண்ணது நரத்தம்கிட்ட. நரத்தம் தாஸ் சொல்கிற, நீ போ முதல்ல, நீ இங்கிருந்து போ, நீ உடம்பு விட்டு போ. பிசாசு வந்து நரத்தம் தாஸாவுடைய பாத்து நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு இந்த வரம் கொடுங்க நான் போகிறேன்,
உங்களுடைய கட்டளை என்னவென்றோ அதை நிறைவேற்றுறேன், அதான் நான் இங்கிருந்து போயிடுறேன், ஆனால் நான் அடுத்த பிறவி, எனக்கு அடுத்த ஒரு பிறவி வந்து உங்களுடைய சீடனாக இருக்கணும், உங்களுடைய கிராமத்தில் பிறந்து உங்களுக்கு நான் சேவை பண்ணணும், அந்த வரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நரத்தம் தாசை சுற்றி வளம் வந்து அவர் நமஸ்காரம் வந்து பிசாசு போயிடும். அப்போ தான் இந்த சந்திரராய்க்கு புரியும் வைஷ்ணவர்கள் வந்து எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, எவ்வளவு தெய்வீகமானவங்க, எவ்வளவு மங்களகரமானவங்க, தான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி எவ்வளவு ஜென்மங்கள் எவ்வளவு எவ்வளவு உயிரினங்களை கொண்டிருக்கேன், கொள்ளையடிச்சிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், எவ்வளவு பாவம் செய்திருக்கேன், ஆனால் அதெல்லாம் வந்து நரத்தம் தாசோட கருணையினால எனக்கு அந்த பிடிச்ச பேய் கூட என்னை விட்டு போயிடுச்சு அந்த பிரம்மராட்சசு. அன்றைக்கு நரத்தம் தாசோடைய பாதத்தில் இருந்தா சந்திரராய், நீங்கள் தயவுசெய்து என்னையும் உங்கள் சீடனை ஏற்றுக்கங்க, எனக்கும் அரிநாமத்தை கொடுங்க, நானும் உங்களுடைய கிருஷ்ண பக்தியை பின்பற்றுறேன், தயவுசெய்து என்னை நிராகரிச்சிடாதீங்கன்னு நரத்தம் தாசோடைய தாமரை பாதங்கள் வந்து கதறி அழறார் சந்திரராய். நரத்தம் தாசை அவரை எழுப்பி போய் கங்கையில் நீராடிட்டு வா, கங்கையில் குளிச்சுட்டு வந்தோடனே அவருக்கு தீட்சை கொடுக்குறார் நரத்தம் தாசாக்கு. ஸோ நரத்தம் தாசோடைய கருணினால அந்த சந்திரராய் மட்டும் இல்லை, அவனுடைய 5000 கொள்ளைக்கார சீடர்கள், 5000 கொள்ளைக்கார சேவகர்கள், அந்த 5000 கொள்ளைக்காரங்க சந்திரராய் எல்லாருமே வந்து நரத்தம் தாசோட சீடராயி ஹரிநாம சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. சந்திரராய் வந்து ரொம்ப கொடூரமா வாழ்ந்தவன், பயங்கரமான கோபக்கார கொடூரக்காரன், கொலை கொள்ளை அடிச்சவன், நரத்தம் தாசோட கருணினால மரத்தை விட பொறுமையா, புள்ளை விட பணிவா, அவ்வளவு ஒரு அடக்கமான பக்தராயிடுவார். தினாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தினிய சதாகரி. அவர் தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். எந்த மனநிலையில மரத்தை விட பொறுமையாக, புள்ளை விட பணிவாக, தன்னை கடைநிலையான தன்னை வந்து ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாவாக, ரொம்ப கடைநிலையான ஆத்மாவை நினைச்சு, தான் வந்து தான் ஒன்றுமே இல்லை, தன் குருவுடைய கருணையினால்தான் இன்றைக்கு நாமம் ஜபிக்கிறேன், அவ்வளவு பணிவு, அவ்வளவு அடக்கம், தன் குருமேல அவ்வளவு பக்தி, தொடர்ந்து நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். யாரு? ஹரிச்சந்திரராய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அவர் வாழ்நாளில் கொள்ளைக்காரனாக இருந்தப்போ டேக்ஸ் கட்டினதே இல்லை, அரசாங்கத்துக்கு வரி செலுத்தினதே இல்லை, அரசாங்கத்திலிருந்து யாரும் போய் வரி கேட்கவும் மாட்டாங்க, கேட்டவன் கொண்டு போட்டால் என்ன பண்ணுறது, அவன் கொண்டுடுவான் கொலை பண்ணிடுவான்னு அரசாங்க அலுவலர்கள் யாருமே வந்து அவன்கிட்ட வரி கேட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த சந்திரராய் வந்து ஒரு வைஷ்ணவராயிட்டார், ரொம்ப எளிமையாக பணிவாக வாழ்கிறான்னு வந்து நவாப் என்ன பண்ணார், அப்போ முகலாயர் ஆட்சி இருந்தது, 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நவாப் என்ன பண்ணார், காஜியை அனுப்பிச்சு சந்திரராய்கிட்ட வரி பணம், இவ்வளோ நாளும் வரி பணம் செலுத்தலை, அவன்கிட்ட வரி பணம் வாங்கிட்டு வாங்க, சந்திரராய்கிட்ட வரி வசூலிக்கிறதுக்காக முகலாய அந்த காஜியோடைய சேவர்கள் சிப்பாய்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ சந்திரராய் என்ன பண்ணுவார்னா, அவன் என்னைக்கு நரத்தம் தாசருடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சாரோ அன்னைக்கு இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச சொத்து காசு பணம் நகை அனைத்தையுமே நரத்தம் தாசோடைய சேவையில் ஈடுபடுத்திடுவார். வைஷ்ணவர்களுக்கு தானம் தர்மம் எல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு உணவு பிரசாதம் பரிமாறுது, நரத்தம் தாசோடைய சேவை, தன்னுடைய சொத்து மாளிகை வீடு தங்க நாணயம் அனைத்தையுமே வந்து தன்னுடைய குருவோடைய சேவைக்காக அர்ப்பணிச்சிடறாரு. யாரு? ஹரிச்சந்திரா. இப்ப கையில ஒரு பைசா கிடையாது, எல்லாத்தையும் தான் எவ்வளவெல்லாம் சேர்த்து வச்சாரோ, பாவம் பண்ணி எவ்வளவு சேர்த்து வச்சா அனைத்தையுமே கரைத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய உடல் ஆத்மா மனம் புத்தி எல்லாமே நரத்தம் தாசவர் அர்ப்பணிச்சிட்டேன். ரொம்ப எளிமை, ரொம்ப பணிவு. அவர் சொன்னார், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே தானம் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் அவன் சொன்னால் கேட்க மாட்டேன், அவனை கொண்டு போய் காஜி முன்னாடி நிப்பாட்டணும், நவாப் முன்னாடி நிப்பாட்டிட்டும் அப்போ அவன் நவாப் பதில் சொல்லிதான் ஆகணும், கைது பண்ணிட்டாங்க சந்திரராயை. யார் கொள்ளக்காரன் கொலைக்காரனாக இருந்தாலும் யாரை கண்டு பயந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவரை கைது பண்ணி ராஜா முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுவும் பகவானுடைய ஏற்பாடு தான்னு சந்திரராய் வந்து ஹரிச்சந்திரராய் அதை ரொம்ப பணிவாக ஏற்றுக்கிட்டேன். உண்மைதான், நான் பண்ணேன், கொலை பண்ணேன், கொள்ளையடித்தேன், எவ்வளோ பேரை ஏமாற்றிருக்கேன், இன்றைக்கி எனக்கு தண்டனை நியாயமானதான். என் ராஜா கேட்டார், வரி பணம் செலுத்துறியா இல்லையா? என்கிட்ட ஒரு பைசா இல்லை, என்கிட்ட வரி ஒன்றும் இல்லை. அப்போ இவனை பாதாள சிறையில் போடுங்க, இந்த சந்திரராய் வந்து பாதாள சிறையில் போட்டு இவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காதீங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்காதீங்க, உயிர் போகக்கூடிய நிலம் வந்தால் எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணி தருவான், இல்லாட்டி அங்கேயே கடந்து செத்து போகட்டும் அப்படின்னு ஹரிச்சந்திரராய பாதாள சிறையில் அடைச்சிடுறாங்க. ஹரிச்சந்திரராய்க்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, தன் குரு மகாராஜ பார்க்க முடியல, நரத்தம் தாசோட இனி பார்க்க முடியுமோ முடியாதோ, ஏன்னா பாதாள சிறையில் போய் சாப்பிட முடியாமல் செத்து கூட போயிடலாம். அப்போ ஒரு ஒரே கவலை, என் குரு மகாராஜ என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அவருக்கு சேவை பண்ண முடியாமல் போச்சு, அந்த ஒரு கவலை தான். இப்படி பாதாள சிறையில் போய்
ரொம்ப பணிவா அடக்கமா வந்து பகவான் நாம சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. சந்திரராயுடைய பக்தி, தன் குரு குருவை சந்திக்கணும், அவரை தரிசனம் பண்ணணும்னு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், வேற எந்த ஒரு பௌதீகமான ஆசையும் கிடையாது. இந்த பாதாள சிறையில் தப்பிச்சு போகணும், போய் ஆடம்பரமா வாழணும், செல்வம் சேர்க்கணும், எந்த ஒரு ஆசையும் இல்லை. இங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு தடவையாவது என் குருவை நான் பார்க்கணும், அவருக்கு சேவை பண்ணணும்னு ஏகிட்டு இருக்கேன். அப்ப சந்திரராயோட அப்பா என்ன பண்ணாரு, எப்படியாவது சந்திரராய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும், அவனை சங்கிலி எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருவாங்க, சங்கிலி எல்லாம் போட்டு கையில காலில் சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி பாதாள சிறையில் போட்டு அடைச்சு வச்சிட்டாங்க. காத்து கூட உள்ள நுழைய முடியாது, குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, உயிர் வாழ்றதே கஷ்டம். பாதாள சிறைக்கு போனவன் எவனும் திரும்ப வந்ததா இல்லை. தென் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, எப்படியாவது தன் பையனை காப்பாத்துறதுக்காக நிறைய மாந்திரிக தந்திரிகம் பண்றவங்கலாம் பார்த்தார், நிறைய இந்த மந்திரவாதிகள் தந்திரிகள் பண்றவங்கலாம் பார்த்து, அதுல ஒருத்தர் சொன்னா, நான் அவங்க பையனை வெளியே கொண்டு வந்துருவேன். அவர் சொன்னார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ துர்கா பூஜை பண்ணுவியோ, காளி பூஜை பண்ணுவியோ, பகவானுக்கு பலி கொடுப்போ, என்ன வேணாலும் பண்ணிக்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் அந்த பாதாள சிறையிலிருந்து வெளியில வரணும். சரி, இந்த மந்திரவாதி போய் நான் கூட்டிகிட்டு வரேன். யாருமே அவ்வளோ சுலபமாக அங்கே நுழைய முடியாது. இந்த மந்திரவாதி வந்து தன்னுடைய தப வலிமையினால், தன் மந்திரத்தினால அந்த சிறைக்குள்ளே டக்குன்னு வெளியில் வந்தான் ஹரிச்சந்திராய கூடிய செல்லில், ஜெயிலில். ஹரிச்சந்திராய் பார்த்தாரு, யார் நீ, நீ எப்படி இங்கே உள்ளே வந்த, ஒன்று சத்தம் போடாத, நான் அப்பா அனுப்பிச்ச ஆள், நான் பெரிய மந்திரவாதி, எனக்கு மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் தெரியும், நான் சொல்கிற மந்திரத்தை பற்றி நீ சொன்னாய்னா உன்னை இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு, இந்த ஜெயிலேருந்து உன்னை அழகாக நான் தூக்கிட்டு போயிடுறேன். ஏன் சந்திரராய் சொன்னால், நான் ஏன் நீ சொல்கிற மந்திரத்தை சொல்லணும், எனக்கு என் குரு மகாராஜ் ஹரிநாமம் கொடுத்துருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என் உயிரே போனாலும் இந்த சிறையில் தான் உயிர் போகுமே தவிர, என் குரு மகாராஜ் கொடுத்த மந்திரத்தை தவிர வேறு ஏதோ ஒரு மந்திரத்தையும் ஜபிக்க மாட்டேன். அது துர்கையோட மந்திரமோ, காளி பவானி யாருடைய மந்திரமாக, அந்த மந்திரம் எனக்கு எல்லாமே கொடுக்கும், எனக்கு செல்வம் கொடுக்கும், என்னை வந்து காப்பாற்றும், இந்த சிறையிலேருந்து வெளியே எது நடந்தாலும் சரி அதை நான் சொல்ல மாட்டேன். என்ன முயற்சி பண்ணாலும் சரி என்னுடைய வாயிலிருந்து வேறு மந்திரத்தை வர வைக்க முடியாது, நான் ஹரிநாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன், என் குரு எனக்கு அந்த மந்திரம் கொடுத்துருக்காரு, அதுதான் எனக்கு எல்லாமே, நீங்கள் இருந்து போகலாம் ரட்டி விட்டு. அந்த மந்திரவாதி வந்து சொன்னால், என்ன பையன் எப்படி இருக்கான், நான் போய் மந்திரம் சொல்கிறேன்டா, நீ வெளியில் வாடாங்கிற வரமாட்டேங்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை, இவன் அங்கேயே செத்து போயிடுவானோன்னு. அப்போ நவாப் என்ன பண்ணார், இந்த சந்திரராயை பற்றி தகவலே இல்லை, பாதாள சிறையில் போட்டமே என்ன ஆனான்னு பார்க்கலான்னு வந்தால் அவன் உயிரோடு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த நவாப் கூப்பிட்டாரு, ஏன்டா உனக்கு வந்து நாங்கள் சாப்பிட கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, எப்படா நீ உயிர் வாழ்கிற, எப்படி நீ உயிர் வாழ்கிற. அவர் சொன்னார், இல்லை என் குருவோடைய கருணை, என் குரு மகாராஜ் நரத்தம் தாஸ் தாகுடைய கருணை இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என் குரு மகாராஜ் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படியா, எந்த குரு வந்து உன்னை காப்பாற்றுறாரு பார்க்கலன்னு ஒரு பட்டத்து யானை, ஒரு மதம் பிடிச்ச யானையை வந்து அந்த சந்திரராய் மேலே ஏவி விடுறார், இந்த யானையை வச்சு இவனை மிதிச்சு கொண்டணும், அப்படியே செத்து போட்டு, எந்த குரு வந்து இவனை காப்பாற்றுறாரு பார்க்கலான்னு ஒரு பெரிய யானையை வந்து ஏவி விடுறார் இந்த ராஜா, மத யானையை, தந்தம் தும்பிக்கை, தும்பிக்கை பெரிய தந்தம். ஹரிச்சந்திரராய் வந்து கண்ணை மூடிட்டு நரதம் தாசாவுடைய தாமரை பாதை நினச்சிக்கிட்டார், தன் குருவை பிரார்த்தனை பண்ணார், பகவானுடைய மகாமத்தை ஜபிச்சார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த பட்டத்து யானை வந்து அந்த சந்திரராயை மிதிக்க வரும்போது அப்படி தந்தத்தை பிடிச்சி ஒரு சுரட்டை சுரட்டி தூக்கி வீசிட்டார் அவர் யானையை, யானை பல மைல் தூரம் தெரிச்சு போய் விழுந்தது. நவாப்புக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இவனை வந்து பாதாள ஜெயிலில் போட்டு வச்சுருந்தோம், பாதாள சிறையில் இவன் சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கல, இவனுக்கு எங்கிருந்து இவ்வளோ சக்தி, எங்கிருந்து இவ்வளோ பலம் இவனுக்கு, இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இறங்கி வந்துட்டான் அவனுடைய சேர்லேருந்து, அவன் சிம்மாசிலேருந்து இறங்கி வந்து நேராக சந்திரராயிட்ட வந்துட்டான், டே உனக்கு என்ன ஆச்சு, எங்கிருந்து உனக்கு இவ்வளோ சக்தி வந்தது, நான் உனக்கு சாப்பிட கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, உன்னை பாதாள சிறையில் போட்டு வச்சது, உனக்கு எங்கிருந்து இவ்வளோ சக்தி வந்தது, எப்படி ஒரு யானையை சுழட்டி வீசக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி, இதுதான் என் குருவுடைய கருணை, நான் சொன்னேன் இல்லையா என் குரு மகாராஜ் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவருடைய கருணை, என் குருவோடைய கருணையை தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கே அவ்வளோ ஆச்சரியம். அந்த நவாபு உடனே ஒரு யானையை ஒரு குதிரையை வர சொன்ன, அந்த பட்டத்து அந்த ராஜாவுடைய சபையில் நிறைய குதிரைகள்லாம் இருக்கு, அந்த குதிரையை கொடுத்து நீ குதிரையில் ஏறி உன் குருவிட்டே போயிடுப்பா, நான் உன்னை நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் உன்னை விட்டுறேன், நீ வந்து உன் குரு மகாராஜ்டே போன்,
ரொம்ப சந்தோஷம் சந்திரராய்க்கு. குதிரை ஏறி அப்படி மனதை விட காற்றை விட வேகமாக பிரயாணம் பண்ணி நரசிம்ம தாசர் கிட்ட வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணார். ஜெய் ஸ்ரீ நரசிம்ம தாஸ் தாக்கூர்கி. நரசிம்ம தாசர் அப்படியே ஒரு கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். அவங்க அப்பா வர்றாரு, பையன் வந்து வெளியில் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க அப்பா ராகவேந்திர ராய், அவனுடைய சகோதரன் சந்தோஷ் ராய், ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்க்க வராங்க இவரை சந்திரராய். இப்போ ஹரிச்சந்திராய் பார்த்தா நரசிம்ம தாஸ் அவர் பக்கத்தில் நிற்கிறார். பயங்கரமான கோபம். அவங்க அப்பா அப்பா சொல்கிற என்னைக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ஒரு மந்திரவாதி அனுப்புவே நீ ஜெயிலுக்குள்ளே. அவன் வந்து அந்த மந்திரம் சொல்லு இந்த மந்திரம் சொல்லு, எனக்கு ஏன் குரு மகாராஜ் தான் முக்கியம், என் குரு மகாராஜ் கொடுத்த நாமத்தை தான் நான் சொல்லுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அவங்க அப்பாட்ட கோச்சிக்கிறார். நான் சொன்னார், ஏப்பா நீ எப்படியாவது வெளியே வரணுங்கிறதா அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சுட்டு தப்பு தான். அவரும் அப்படியே சாஸ்திரமாக நரசிம்ம தாஸோட காலில் விழுந்தார். அன்றையிலேருந்து ராகவேந்திர ராய், சந்தோஷ் ராய், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நரசிம்ம தாஸோட சீடராகி நாமம் ஜபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நரசிம்ம தாஸ் அவருடைய கருணினால கொள்ளக்காரங்க குலகாரங்க அயோக்கியர்கள் மனிதிலே ரொம்ப கடலிலேயானவங்க பாவிகள் எல்லாரும் வந்து தூய்மையான பக்தராங்க நரசிம்ம தாஸ் அவருடைய காரணமற்ற கருணின். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் நரசிம்ம தாஸ் தான். இந்த மாதிரி வாழ்ந்தவங்களே அவர் பக்தராக்கி இருக்கும்போது இப்போ சாதாரண ஜனங்களை பற்றி சொல்லனிருக்கு. அவருடைய கருணினால வங்காளத்தில் எண்ணற்ற பேர் ஹரிநாமத்தை சொல்லி மிக உன்னதமான பக்தரானாங்க. அவருடைய எளிமையான வங்காள பாடல்களால் பக்தியினால் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண ஒரு உன்னதமான ஆச்சாரியை நரசிம்ம தாஸ் தான். ஸோ இப்படி ஒரு நாள் கங்கையில் நீராடின் இருப்பார். கங்கையில் குளிச்சும்போது தன் சீடர்லாம் சுற்றி இருந்து அவருக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. இப்படி கங்கையில் அவர் உடம்ப மேனியை கழுவ கழுவ அப்படியே தண்ணியிலோடு அப்படி மறைஞ்சு போடுவார். கங்கையோடு அப்படியே நரசிம்ம தாஸ் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு திரும்பி பகவான் உலகத்துக்கு போய். ஸோ இப்படி ஒரு உன்னதமான ஒரு ஆச்சாரியர் நரசிம்ம தாஸ் தாக்கூர், நம்முடைய பூர்வாச்சாரியர். அவருடைய பாடல்கள் தான் பிரபுபாத நம்ம கொடுத்துருக்காங்க, அவருடைய பாடல்கள் தான் நம்ம பாடுறோம். அவங்க பூர்வாச்சாரியர் சொன்ன விஷயங்கள் தான் பிரபுபாத நமக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம பிரபுபாட்டை பிரார்த்தனை பண்ணுவோம், நரசிம்ம தாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் நல்ல பக்தராகணும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றணும், நாமத்தில் ருச்சி வரணும், பகவான் நாமத்தை குற்றமிட்டு ஜபிக்கணும், பகவானுடைய லீலைகளுடைய மகிமைகள்லாம் புரிஞ்சுக்கூடிய ஆற்றல் புத்தி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ நரசிம்ம தாஸ் தாக்கூர்கி. ஸ்ரீல பிரபுபாதுக்கு.